ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். प्रभु यीशु मसीह के मधुर नाम में एक बार और मैं शुभकामना देता हूं. ஆதியாகமம் 12:2 இல் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். उत्पत्ति 12 अध्याय में प्रभु यीशु में दिए गए वचन तू आशीष का मूल होगा. நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக காணப்பட தேவன் விரும்புகிறார். हम हर एक परमेश्वर के आशीष के पात्र बनना परमेश्वर चाहता है. தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर की ओर से हम आशीर्वादों को प्राप्त करना चाहिए. அந்த ஆசீர்வாத பாத்திரத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். उस आशीर्वाद के पात्र से और लोगों को देना चाहिए. இதுதான் தேவ பிள்ளையினுடைய ஆசீர்வாதம். यही है परमेश्वर के लोगों का आशीष. எனவே இந்த வருஷத்தில் நமக்குள் அந்த கிரியையை ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். इस वर्ष में परमेश्वर की आत्मा हमारे अंदर इस बात पर कार्य करता है. हम ஒவ்வொருவரும் ஆசீர்வாத பாத்திரங்கள். हम हर एक आशीष का पात्र हैं. हालेलुया हालेलुया. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னவென்றால் आज मैं आप लोगों को लाए हुए वचन क्या है? சாப விமோசனம். जो उससे छुटकारा. இந்த ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது சாபம். आशीष का விரோத में है वो श्राप. முதலாவது அந்த சாபங்களிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும். पहले इन श्राप से हम आजाद होना चाहिए. பலருடைய வாழ்க்கையிலே बहुत से लोगों के जीवन में ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கிறது. एक तरफ से आशीष है. ஆனால் வேறு சில இடங்களில் சாபங்களும் இருக்கிறது. लेकिन दूसरी और जगह पर श्राप भी है. இந்த சாபங்களிலிருந்து ஒரு விடுதலை வரும் பொழுது மெய்யாய் ஆசீர்வாத பாத்திரங்களாய் வாழ முடியும். इस श्राप से जब हम छुटकारा पाते हैं सच में आशीष का पात्र बन सकते हैं. சாபங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். श्राप को दो प्रकार अलग कर सकते हैं. ஒன்று தேவன் கொடுக்கிற சாபங்கள். एक परमेश्वर देने वाला श्राप. ரெண்டாவது மனிதன் கொடுக்கிற சாபங்கள். दूसरा मनुष्य देने वाला श्राप. ரெண்டு விதத்திலே சாபங்கள் வருகிறது. दो प्रकार श्राप आती है. இதிலே தேவன் கொடுக்கும் சாபங்களிலே इसमें परमेश्वर जो श्राप देता है அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். उसको भी दो भाग कर सकते हैं. தேவன் கூறும் சாபங்கள். परमेश्वर कहने वाला श्राप. Curses pronounced by God. கர்த்தருடைய வாயினால் சொல்லப்பட்ட சாபங்கள். परमेश्वर के मुंह से कहा हुआ श्राप. இரண்டாவது நியாயப்பிரமாணத்தில் எழுதிய சாபங்கள். दूसरी प्रकार व्यवस्था में लिखा गया श्राप. Curses written in the law. यानी परमेश्वर के व्यवस्था पर लिखा हुआ श्राप. அதே போல மனிதன் கொடுக்கிற சாபங்களையும் ரெண்டு விதமாய் இன்னும் பிரிக்கலாம். मनुष्य देने वाले श्राप को भी दो प्रकार कर सकते हैं. ஒன்று காரணமுள்ள சாபங்கள். एक कारण के श्राप है. இன்னொன்று காரணம் இல்லாத சாபங்கள். दूसरा बिना कारण का श्राप है. இப்படி நான்கு பிரிவுகளை நான் உங்களுக்கு சொன்னேன். इस प्रकार मैं चार प्रकार के श्राप को बताया. இது ஏதோ ஒரு நிலையில் சில சாபங்கள் வந்து நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. किसीना किसी प्रकार इन चारों में एक हमारे ऊपर आकर कष्ट देता है. இந்த நான்கு சாபங்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எது இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். इस चार प्रकार के श्रापों को भी मैं बताऊंगा. इसमें आप पहचान सकते हैं आपके जीवन में किस प्रकार के श्राप. இந்த செய்தி உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய திருப்புமனையாய் இருக்கும். ஆகவே கூர்ந்து கவனியுங்கள். इस संदेश आपके जीवन में एक बदलाव लाएगा. इसलिए ध्यान से सुने. நான் அந்த விவரங்களை சொல்லுவதற்கு முன்னதாக उस विवरण को कहने के पहले இந்த சாப விமோசனத்தை குறித்து சொல்லுகிறேன். जिन्हें श्राप से छुटकारा का विषय में मैं बताना चाहता हूं. நான் ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது அதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்கிற சிந்தை உங்களுக்குள் இருக்கும். इसलिए मैं जो एक बातों को बताऊंगा तब आपके जीवन में किस प्रकार आजाद पा सकते हैं ये विचार रहेगा. நம்முடைய வாழ்வில் தேவன் இடத்திலிருந்து வந்தாலும் மனிதன் இடத்திலிருந்து வந்தாலும் எந்த சாபத்திற்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலிதான். यदि परमेश्वर की ओर से आए, मनुष्य के ओर से आए, किसी भी पाप का श्राप का छुटकारा यीशु मसीह के सलीब से है. गलातियर 3:13 தெளிவாக அதை அறிவிக்கிறது. गलतियों 3:13 इसको सही प्रकार में समझा कर देता है. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி न्यायप्रमाणத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். जो पेड़ पर लटकाया गया है वो श्राप है. इस प्रकार प्रभु यीशु मसीह हमारे आपके लिए जो व्यवस्था के श्राप से हमें आपको छुटकारा दिया. यीशु क्रिस्तु नमक्काग बलियागी इंद शापங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறார். यीशु मसीह हमारे लिए बलिदान हुआ, ये सारे श्रापों से हमें आजाद किया. பழைய ஏற்பாட்டிலே பாப நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று ரெண்டு முக்கிய பலிகள் இருக்கின்றன. புராண நியமே பாப் நிவாரண பலி और दोष निवारण बलि, दो प्रकार का बलि है. पाप निवारण बलिயை பற்றி பார்க்கும் பொழுது पाप निवारण बलि के बारे में पढ़ते हैं. தேவனுக்கோ தேவனுடைய கட்டளைகளுக்கோ எதிராக பாவம் செய்தவன் செலுத்த வேண்டியதுதான் பாவ நிவாரண பலி. परमेश्वर परमेश्वर की आज्ञा के विरुद्ध में जो किया है उन लोग करने वाला बलि है. அதற்கு ஒரு பலி மிருகத்தை அவன் கொண்டு வர வேண்டும். அதை ஆசாரியன் அவனுக்காக பலியிடுவான். उसके लिए एक बलि पशु को लाना चाहिए. याजक उसके लिए बलि करेगा. ஆசாரியன் பாவம் செய்தாலோ, பிரபு பாவம் செய்தாலோ, சபை பாவம் செய்தாலோ, தனி மனிதன் பாவம் செய்தாலோ எல்லாரும் பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். यदि याजक पाप करे या प्रभु पाप करे या मंडली पाप करे सबके लिए पाप निवारण बलि देना चाहिए. இரண்டாவது குற்ற நிவாரண பலி. दूसरी दोष निवारण के लिए बलि. ट्रेस्पास ऑफरिंग அல்லது गिल्ट ऑफरिंग என்று அது சொல்லப்படுகிறது. ये दान के जो बलि या ऑफरिंग कहा जाता है. இது தேவ காரியங்களுக்கோ சக மனிதருக்கோ பாதிப்பை உண்டாக்குகிற குற்றங்களுக்கு பரிகாரமாய் செலுத்த வேண்டியது. ये परमेश्वर के लोगों को या ये हमारे साथी व्यक्ति किसी को भी हम कोई दोष होता है उन्हीं के लिए देने वाला बलि है. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது ஆலயத்துல போய் ஒரு டேமேஜ் பண்ணிட்டான்னு சொன்னா அதற்கு செலுத்த வேண்டியது குற்ற நிவாரண பலி. यदि परमेश्वर के तंबू में किसी प्रकार का दोष हो गया हो उसके लिए करने वाले दोष बलि. சக மனிதனுக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுத்து விட்டான் என்றால் அதற்காக குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும். अपने समान किसी व्यक्ति के विषय में वो दोष कर दिया हो तो उसके लिए देने वाला दोष बलि. இந்த பலிக்கு அவன் ஒரு பலிமிருகத்தை கொண்டு வர வேண்டும். इस बलि के लिए वो एक बलि पशु को लाना चाहिए. ஆசாரியன் கிட்ட கேட்டு நான் இன்ன பாவம் செய்திருக்கேன்னு சொல்லி அந்த பாவத்திற்கு ஒரு வேல்யூ அவன் ஆசாரியன் சொல்லுவான். அந்த வேல்யூக்குள்ள ஒரு மிருகத்தை வாங்கி கொண்டு வர வேண்டும். याजक के पास आकर अपने पाप को बताना चाहिए और याजक उसके दोष के विषय में समझकर उसके योग्य बलि को बताएगा. वो बलि को लाकर देना चाहिए. அடுத்து இவன் உண்டாக்கின நஷ்டத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டும். दूसरी बात दूसरे के लिए उन्होंने जो नष्ट किया है उसके जिम्मेदारी में उन्होंने उसके लिए भरना भी चाहिए. மூன்றாவது அவர் உண்டாக்கின நஷ்டத்தில் 1/5 அபராதமாக கட்ட வேண்டும். दूसरी बात उन्होंने जो भी दूसरे के लिए नुकसान किया है उसमें 1/5 अधिक देना चाहिए. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு டேமேஜ் உண்டாக்கினாலோ சகமனிதனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலோ இந்த மூன்று காரியங்களை செய்ய வேண்டும். तो यदि वो परमेश्वर के तंबू में कुछ दोष किया हो या अपने सम्मान व्यक्ति के लिए किसी किया हो तो इन तीन बलियों में एक उनको देना चाहिए. இதுதான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். यही पुराने नियम का व्यवस्था. இப்பொழுது நமக்கு இந்த பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியுமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து விட்டார். अब हमारे लिए यीशु मसीह पाप निवारण बलि भी है और दोष निवारण बलि भी है. वो क्रूस पर हमारे आपके लिए पूरा कर चुका है. இப்ப சொன்ன எந்த விதமான பாவம் அல்லது குற்றம் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தில் பரிகாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. अब कहा गया किसी भी प्रकार के पाप हमारे दोष हमारे जीवन में आए ये सबके लिए यीशु मसीह के द्वारा पाप क्षमा है। आगवे इनी आसार्यने तेडी पोग माट्टोम आट्टुकुट्टिये तेडी कोंडु वर माट्टोम येसुवैये नाम नोक्की पार्प्पोम। अब हम याजक के पास नहीं जाते हैं, मेमना को लेके नहीं आते हैं, यीशु को और ढूंढ के जाते हैं। इप्पो अंद पावंगल कुट्टंगल एंदु सोल्लुगिरोमे उस पाप या दोष हम जो कहते हैं इवैगल சாபத்தின் விளைவுகளாகவும் இருக்கின்றன। ये श्राप के कारण भी होती है। अब देवन कूरुम சாபங்கள் परमेश्वर कहने वाला श्राप न्याय प्रमाणத்தில் எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள் व्यवस्था में लिखी गई श्राप அதற்கு காரணமாய் அந்த மனிதன் செய்த பாவங்கள் அல்லது குற்றங்கள் उसके कारण जो मनुष्य ने किया पाप या दोष ஏதோ ஒரு தப்பு செய்தனால தான அவனுக்கு சாபம் வந்துச்சு। कुछ आपने गलत किया इसलिए श्राप आया। कर्तर प्रियम लामल चेदा कर्तर साबते कोडता जो परमेश्वर के इच्छा के बगैर किया परमेश्वर ने श्राप दिया। और मनुष्य को तोंदर कोडता अवन वेदनयोड इवन सबिता एक व्यक्ति के लिए दुख दिया वो दुख के साथ इन्हें श्राप दिया। ஆகவே இந்த சாபத்தின் காரணமாக வந்த பாவங்கள் குற்றங்கள் इस श्राप के कारण आए हुए पाप और दोष அடுத்து அந்த பாவத்தின் தண்டனைகளாக வந்திருக்கிற வியாதிகள் पिशाचिन अधिकारंगल दरिद्रंगल समाधान केडगल इसके पाप के कारण आए हुए धारणा जो रोग शैतानी सतावट और भी कई प्रकार के இவைகள் எல்லாம் மனுஷனை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது। ये सभी मनुष्य के लिए कष्ट देता रहता है। பலதுக்கும் ஒரு அதனுடைய அடிப்படை வந்து பாவம் செய்வதுதான்। जो कई लोगों का इसके आधार होता वो पाप करने से पापत्तुक्कुम संबलम मरणम एंडु वेदम सोल्लुगिरदु। कोई भी पाप के लिए मजदूरी मृत्यु है धर्मशास्त्र कहता है। अदे वेळैयिल चिल पापंगळुक्कु देवन शापम कोडुक्किरार। लेकिन कुछ पापों के लिए परमेश्वर श्राप देता। चिल तवरुगळ कुट्रंगळुक्कु मनुष्यन शापम इडुगिरार। कुछ ही गलत और पाप के लिए मनुष्य श्राप देता है। यीशु क्रिस्तु सिलुवैयिल मरित्तपोळुदु यीशु जब क्रूस पर मरा நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார்। हमारे पापों को उठा कर दिया। நம்முடைய சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார்। हमारे श्रापों को अपने ऊपर उठा लिया। நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்தார்। हमारे रोगों को उठा लिया। நம்மேல் இந்த பிசாசின் அதிகாரத்தை உடைத்தெறிந்தார்। हमारे ऊपर जो शैतान का अधिकार को तोड़ दिया। நமக்கு உண்டான சமாதான கேடுகளை மாற்றி விட்டார்। हमारे बिना शांति के वो उन्हें दूर किया। இதெல்லாம் இந்த மெய்யான பாவ நிவாரண பலியாகிய இயேசுவிடத்தில் நமக்கு கிடைக்கிறது। ये सच्चे पाप निवारण प्रभु यीशु मसीह से प्राप्त मिलती हैं। அதேபோல மனிதனிட்ட சாபங்களால் வந்த பாவங்கள் தண்டனைகளுக்கும் அங்கேதான் பரிகாரம் இருக்கின்றது। इसी प्रकार मनुष्य के द्वारा आया हुआ पाप और श्राप के लिए भी यही छुटकारा मिलती है। இப்போ சிலர் நினைக்கலாம் अब कोई सोच सकते हैं तो यीशु என்னுடைய பாவம் சாபம் ரோகம் எல்லாம் தீர்த்துட்டார்னா ஏன் திரும்ப அந்த ரோகம் வருது ஏன் சாபம் வருது। कुछ लोग सोच सकते हैं यदि प्रभु यीशु मसीह ने मेरे पाप श्राप को पूरा कर दिया तो फिर वो क्यों मेरे जीवन में आता है। பாருங்கள் நமது வாழ்வு கர்த்தருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும்। देखिए हमारे जीवन में हर दिन प्रभु के जो प्रसन्न करने के जीवन चाहिए। நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு இதெல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார்। मैं जब उद्धार पाया प्रभु यीशु मसीह समी में से मुझे उद्धार किया। ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் சிலவேளை குறைகளும் தவறுகளும் வருகின்றன। लेकिन मेरे जीवन में कब कभी कुछ कमी इकट्ठी आती है। அது வரும் பொழுது இது தலை தூக்குகிறது। जो वो कमी आती है तो ये भी ऊपर आ जाता है। पழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு குற்றம் வந்த உடனே குற்ற நிவாரண பலி செலுத்துவாங்க। पुराने नियम में एक एक दोष के लिए दोष निवारण बलि देते हैं। அதே மாதிரி நமக்கு இப்ப குற்றங்கள் பாவங்கள் வந்தால் உடனுக்குடன் இயேசுவிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்। इसी प्रकार नया नियम में भी हमारे जीवन में कोई कमी कटी आती है तुरंत यीशु के पास पाप क्षमा प्राप्त करना चाहिए। நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்। हमारे पापों को अंगीकार करके पाप क्षमा प्राप्त करना चाहिए। இது இன்னொரு காரியம் பிசாசானவன் நீங்க நல்லா இருந்தாலும் இதளை கொண்டு செலவேளை முயற்சி பண்ணுவான்। तो और एक बात है हम अच्छा रहे तो भी शैतान हमारे जीवन में कुछ कार्य करने के लिए कोशिश करता है। சோதனைகளாக அவைகள் இருக்கின்றன। वो परीक्षा में लाता है। இவைகள் எல்லாம் வரும் பொழுது ये सब आते समय वेद वचन विश्वासமாகிய கேடகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்। धर्मशास्त्र के वचन जो विश्वास के जो झिलम है उसको उठाना चाहिए। वेद वसन अरिक्कैयागिय पट्टयत्तै एडुत्तुकोल्ल वेंडुम। पर धर्मशास्त्र के वचन को जो हम अंगीकार करते हुए उस तलवार को उठाना चाहिए। इन आयुधங்களை எடுத்து பிரயோகித்தால் இந்த சாப கட்டுகள் உடையும்। इन तलवारों को लेकर हम प्रयोग करें तो ये बंधन टूटेगा। बाइबल में எழுதி வைத்ததுனால என் வாழ்க்கையில அது உள்ளே வந்து நிறைவேறி விடும் என்று சொல்ல முடியாது। बाइबल में लिखा है इसलिए मेरे अंदर आके मेरे जीवन में पूरा होगा ये सोचना करें। எழுதி வைத்ததை நான் எடுத்து அனுபவித்தால் தான் அது எனக்கு பிரயோஜனத்தை தரும்। लिखी रखा है वो अपने अनुभव में ले तब हमारे आपके काम में आएगा। அதுதான் விசுவாசமாகிய கேடகமாக आविन पट्टयमागिय वसनत्तै एडुत्तु नाम பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும்। वही विश्वास के जिलम और आत्मा के तलवार के रूप में हमें आपको रक्षा करेगा। இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கின்றனவா? आज आपके जीवन में श्राप है। சில காரியங்கள் ஒரு முன்னேற்றமே காண முடியவில்லை। आपके जीवन में उन्नति को नहीं पाते हैं। தொடர் மரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது। लगातार आपको नुकसान आता है। தொடர் வியாதி படுக்கை வீட்டில் வந்து கொண்டிருக்கிறது। लगातार रोग हमारे घर पे आता है। எவ்வளவு சம்பாதிச்சாலும் நஷ்டத்துக்குள்ள கடனுக்குள்ளேயும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது। कितना भी कमाए फिर भी नष्ट में और उद्धार में चले जाते हैं। வீட்டுக்குள்ளே ஒரு நாளும் சமாதானம் என்பது இல்லை। घर के अंदर कभी भी शांति नहीं है। எப்போ பார்த்தாலும் வந்து போலீஸ் பிரச்சனை அல்லது கோர்ட் கேஸ் ஏதோ ஒரு प्रॉब्लम இருந்து கொண்டே இருக்கிறது। हमेशा पुलिस के समस्या या कोर्ट केस में समस्या आता रहता। ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும் மாறி போகும் அது சகஜம் இயற்கை। एक व्यक्ति के लिए एक समस्या आती है वो बदल जाता है ये तो होता है। ஆனால் அந்த பிரச்சனையே தொடர்ந்து கொண்டிருக்கிறது காலாகாலமா என்றால் அங்கே ஒரு சாப கட்டு இருக்கிறது। लेकिन समस्या ही बराबर होते रहती है वहां पर एक श्राप का बंधन है। எழும்புனது போல் தோன்றுகிறது கடைசில 10 வருஷ கணக்கு பார்த்தா இருந்த இடத்தில் தான் இருக்கிறேன் அதான் சாபம்। तो कितने तो हमारे जीवन में आते रहता है लेकिन 10 साल होने के बाद भी वही की वही हमें वो ये श्राप है। புதிதாய் தொடங்குறதெல்லாம் பயங்கர வளர்ச்சி போல தெரிகிறது கொஞ்சம் வருஷங்கள் தாண்டி எல்லாம் கணக்கு கூட்டி பார்த்தா அது மைனஸ்ல போய் இருக்குது। जो नए काम हम शुरू करते हैं शुरू में तो जो उन्नति को देखने के लिए ऐसा लगता है 10 साल के बाद देखते हैं उसमें कुछ भी नहीं मिलती है। ஆகவே நிச்சயமாக நாம் இதற்காக ஜெபிக்க இதற்காக கர்த்தரிடத்திலே வர வேண்டியது அவசியம்। इसलिए इस बात के लिए हम लोग प्रार्थना करना हम परमेश्वर के पास आना अवश्य है। ஆனால் அந்த சாபங்களை எதிர்த்து போராட வேண்டும்। इसलिए श्राप के विरुद्ध में हम लड़ना चाहिए। ஜெபித்து ஜெயம் பெற வேண்டும்। प्रार्थना करें और जय पाना चाहिए। பாவங்களெல்லாம் இயேசுவிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்। हमारे पापों को यीशु से अंगीकार करके पाप क्षमा प्राप्त करना चाहिए। அடுத்து மனுஷன் மூலம் வந்த சாபங்களாய் இருந்தால் दूसरी बात मनुष्य के द्वारा आए हुए श्राप तो அந்த குற்ற நிவாரண பலியை கொஞ்சம் கவனிக்கணும்। वो दोष निवारण बलि को ध्यान दीजिए। அதுக்கு ஒரு பலி மிருகத்தை செலுத்தணும்। उसके लिए बलि पशु देना चाहिए। அடுத்து அந்த नष्टईड செலுத்தணும்। उसके बाद उनके लिए जो घटी हुई है वो पूरा करना। அடுத்து ஐந்தில் ஒரு பங்கை அபராதமாக செலுத்தணும்। 5 भाग में 1 अपराध के रूप में देना है। அப்போ அந்த குற்ற நிவாரண பலியை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பலியோடு ஒப்பிட்டு பார்த்தால் तो वो दोष निवारण बलि को यीशु मसीह से हम सम्मिलित करेंगे। நாம் மனிதர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம்। हम मनुष्य के विरोध में दोष किया। அவனுடைய பெருமூச்சு அவனுடைய கண்ணீரிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சாபமாக நின்று கொண்டிருக்கிறது। उनके मुंह से उनके आंसू से निकले हुए श्राप आपके जीवन में श्राप का रूप में है। அப்ப அந்த சாபத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார்। वो श्राप को भी प्रभु यीशु मसीह क्रूस पर पूरा कर चुका। அவன் பலிமிருகம் கொண்டு வருவது போல நமக்காக இயேசு பலியாய் இருக்கிறார்। जैसे बलि पशु लाते हैं इस प्रकार यीशु मसीह हमारे लिए बलिदान हुआ। அதோடு கூட उसके साथ அவன் இந்த நஷ்டஈடும் அபராதமும் செலுத்துகிறானே तो उसके साथ वो जो नष्ट किया उसके बदला देता है और अपराध देता है। அதே போல புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்கள் இருக்கின்றன। उसके समान नया नियम में भी कुछ बात है। அப்போ நாம் மனம் திரும்புகிறதோடு கூட பாவமன்னிப்பை பெறுகிறதோடு கூட हम मन फिरते हैं उसके साथ திரும்ப செலுத்த வேண்டியவர்களுக்கு திரும்ப செலுத்துதல் वापस लौटाने वालों के लिए वापस लौटाना नष्ट ईड கொடுத்தல் उनके लिए जो हमने नुकसान किया उसके लिए बदला देना। ஒருத்தன்ட்ட திருடி இருக்கு आप एक से चोरी किया अपहरित्तिरुक्किरदु दूसरे से मैंने जो उनसे नुकसान पहुंचा लिया इप्पो कुट्रत्तै उणर्ந்து கர்த்தரிடத்தில் வந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட்டீர்கள் अब हमने उसको पश्चाताप किया परमेश्वर के पास आकर अंगीकार किया அதோடு முழுமை பெறவில்லை उससे वो पूरा नहीं होता अंध मनिधनुक्कु नींगल तिरुम्ब सेल्ल वेंडियदु तिरुम्ब सेलुत्तणुम उस व्यक्ति के लिए जो वापस लौटाना है उसको लौटाना है अपहरित्तु एडुत्तदु तिरुम्ब कोडुक्कणुम उनसे जो हमने डकैती किया उसको वापस लौटाना उनको என்ன கஷ்டம் கொடுத்தீர்களோ அதை அவனுக்கு சரி செய்ய வேண்டும் जो भी दुख उनके लिए दिया उसको सही करना है நம்மால் அதை செய்ய முடியாத நிலையில் இருந்தால் यदि हम उस स्थिति में नहीं कर सकेंगे அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் उनसे जाकर क्षमा प्राप्त करें கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெற்று விட்டோம் परमेश्वर से हम क्षमा प्राप्त किया ஆனா இந்த குற்ற நிவாரண பலி பூரணமாகாது लेकिन ये दोष निवारण बलि वो पूरा नहीं होता बाधिக்கப்பட்டவன் இருக்கிறான் वो उसके द्वारा जिसके नुकसान हुआ है वो भी है உண்மையிலே அவனுக்கு நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் सच में कहा तो उनके लिए जो मैंने उनके लिए कराया उसको पूरा करना முழுமையாத செய்ய முடியாத பட்சத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்டு கொடுக்க முடிஞ்சதை கொடுக்கணும் यदि हम पूरा नहीं कर सके उस स्थिति में है तो हम उनसे जाकर क्षमा मांगे जो दे सकते हैं वो दे अपता मन तिरुंबुदल उरुदिपडुम तभी हमारा मन फिरना वो स्थिर होता है சில இடத்துல ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு மன்னித்து ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது कई कई जहां में एक दूसरे आपस में अपने पापों को एक दूसरे को अंगीकार करके क्षमा करना पड़ता है அப்பொழுதுதான் அந்த குற்றத்திலிருந்து பூரண விடுதலை வரும் तभी ये दोष से में परिपूर्ण जो छुटकारा मिलेगा நான் பாஸ்டர் மாறி மாறி ஒரு வார்த்தை பேசி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்க मैं और पास्टर आपस में कोई बात एक दूसरे बोल दिया ரெண்டு பேருடைய உள்ளமும் காயப்பட்டு விட்டது दूसरे दोनों को मन में दोष आ गया அப்ப ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அந்த குற்றத்தை அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் तब हम दोनों अपने अपने कमी को अंगीकार करते हुए एक दूसरे के लिए प्रार्थना करना है दोनों के लिए अच्छे आजाद मिलेगा யாக்கோபிலே இந்த வசனம் இருக்கிறது யாக்கூபே वचन है ஆனா சிலர் இதுக்கு ஒரு தவறான விளக்கம் கொடுக்கிறார்கள் लेकिन बहुत से लोग इसके गलत उदाहरण देते हैं நான் அந்தரங்கத்தில் செய்த பாவம் அல்லது நான் எங்கேயோ யாரிடத்திலோ செய்த பாவத்தை யாரோ ஒரு பிரேயர் ஃப்ரெண்ட் ஒரு பிரேயர் பார்ட்னர் கிட்ட போய் அறிக்கை செய்தா விடுதலை வரும்னு சொல்லி ஒரு போதனை இருக்குது मैं जहां कहीं और किसी के लिए कुछ किया हो मैं मेरे साथ एक प्रार्थना पहले उस व्यक्ति से जाकर कहने से आजाद मिलेगा गलत विचार देते हैं அது சரியல்ல वो गलत है அப்படி என்றால் சாமியார் கிட்ட போய் பாவ அறிக்கை பண்ணதும் சரின்னு ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும் यदि वो सही है तो हम पादरियों के पास जाकर पाप अंगीकार प्राप्त करते हैं वो भी सही कह सकते हैं संबंधமில்லாத மனிதனிடத்திலே संबंधமில்லாத பரிசுத்தவானிடத்திலே போய் ஓ பாவத்தை சொல்லுன்னு கர்த்தர் எங்கேயுமே சொல்லல जिस व्यक्ति के लिए उससे कोई मेलजोल नहीं है उस व्यक्ति के पास जाकर हमारे पापों को कहने से कोई लाभ नहीं है நாம் தேவனுக்கு விரோதமாகவோ மனிதனுக்கு விரோதமாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் यदि हम मनुष्य के विरोध में परमेश्वर के विरोध में किसी के विरोध में किया वो परमेश्वर से अंगीकार करना அடுத்து எந்த மனுஷனுக்கு விரோதமாய் செய்தேனோ அந்த மனுஷன்ட்ட போய் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும் दूसरा हम जिस व्यक्ति के विरोध में किया उस व्यक्ति के पास जाकर उसी से अंगीकार करना चाहिए ரெண்டு பேர் தம்மில் நடந்ததுக்கு தான் ரெண்டு பேரும் அறிக்கையிட்டு ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறது जो आपस में दो लोग किए हुए बातों उस दोष के लिए ये आपस में दोनों लोग बात करके प्रार्थना करना எனவே புதிய ஏற்பாட்டிலே மனிதருக்கு விரோதமாய் செய்த காரியங்களிலிருந்து பூரண விடுதலை உண்டாகணும்னா இவைகளையும் நீங்கள் செய்தாக வேண்டும் इसलिए नया नियम में इसी मनुष्य के विरोधों में किए हुए पापों के लिए आजाद पाने के लिए इन बातों को हमें करना चाहिए உங்களால் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த காரியங்களை செய்யாத பட்சத்தில் அவனுடைய வேதனை உங்களை தாக்கிக் கொண்டிருக்கும் அவனுடைய கண்ணீர் உங்க தலைமேல் நிக்கும் அவன் போட்ட சாபம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கும் आप दूसरे के विरोध में जो भी नुकसान पहुंचाया है जब तक ये नहीं करेंगे उन्होंने जो श्राप दिया आंसू बहाया वो श्राप आपके ऊपर रहेगा இதற்கு புதிய ஏற்பாட்டில நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கிறோம் इसके लिए नया नियम में बहुत से उदाहरण हम देखते हैं சகேயு மனம் திரும்பின பொழுது திருப்பி செலுத்துவேன் என்று சொன்னான் चकई जब मन फिरा मैं लौटा दूंगा कहा பிலிப்பி சிறைச்சாலைக்காரன் மனம் திரும்பின பொழுது பவுலுக்கும் சீலாவுக்கும் உண்டாக்கின காயங்களை கழுவினான் जो फिलिप्पी बंधक रोग में पौलुस और जो सीलास के लिए उन्हें उस गांव को जब वो सरदार ने मन फिरा तो उनके धोया। பிலேமோன் என்ற எஜமானிடத்திலிருந்து தப்பி ஓடின ஒனேசிமு என்ற அடிமை மனம் திரும்பின பொழுது திரும்பவும் அந்த எஜமானுக்கிட்ட போய் நான் இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்தான்। इसी प्रकार फिलेमोन के पास जो ओनेसिमस था वो जो भाग गया था वो मन फिरा, फिर उसी यजमान के पास आकर मालिक के पास रहूंगा कहा। इदान मन तिरुंबुदलुक्केट्र कनिगळ यही है मन फिरने के योग्य फल। इन्नोरु मनिधनै बाधिप्पुक्कुल आक्कि विट्टु नी क्रिस्तुविन सीडन एंड्रु सोन्नाल अदु सरियागादु। एक व्यक्ति के लिए हमारे द्वारा नुकसान करने के बाद मैं प्रभु यीशु मसीह का चेला कहूंगा ये सही नहीं है। அந்த மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? उस मनुष्य के लिए आप क्या किया? அவனுடைய ஆத்மா உங்கள் பேரில் சமாதானம் அடைந்ததா? जो उनकी आत्मा आपका विषय में शांति प्राप्ति किया? उन्मयाई मन्निप्पु केट्टीर्गला? सच में आपने पाप क्षमा उनसे मांगा? अप्पो देवन मूलमाई देवनिडत्तिलिरुंदु वंद शापंगल देवनिडत्तिल नाम जेपित्तु विश्वासत्तोडुम अरिक्कैयोडुम जयम एडुक्कलाम। हम परमेश्वर करुण में किए हुए पापों के लिए परमेश्वर से प्रार्थना करके अंगीकार के प्राप्त कर सकते हैं। ஆனால் இன்றைக்கு சில மனிதர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சாபங்கள் लेकिन कुछ मनुष्यों के द्वारा आए हुए आपको श्राप தேவனிடத்திலிருந்து அதுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்வதோடு கூட சம்பந்தப்பட்ட மனிதனிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், சரிபடுத்த வேண்டும்। परमेश्वर से प्राप्त तो किया है लेकिन जिस व्यक्ति के लिए हमें करना है, क्षमा मांगना है, देना है, वो भी करना चाहिए। இந்த காரியத்தை தேவ மக்கள் இன்றைக்கு செய்ய தீர்மானித்தீர்கள் என்றால் अनेகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகள் இப்பொழுதே உடைக்கப்பட்டு போகும்। आज इस बात को करने के लिए परमेश्वर के लोग निर्णय लेंगे, इसी समय आपके जीवन के अनेक बंधनों को तोड़ दिया जाएगा। हमारे शापங்கள் உடைக்கப்படும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக எழும்ப முடியும்। हमारे श्राप जब तोड़ा जाता है हम और आप आशीष के पात्र बन सकते हैं। அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியாக நாம் விளங்க முடியும்। तब हम यीशु मसीह के लिए एक अच्छा गवाह के रूप में खड़े हो सकते हैं। अनेक கிறிஸ்துவுக்குள் வருவார்கள், बहुत से लोग मसीह में आएंगे। हालेलुया हालेलुया। ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்ம यीशु मसीह हमारे लिए सभी कर चुका है। पावम पोकिये साब माटिये रोगम तोलैतोने पावम पोकिये साब माटिये रोगम तोलैतोने रोगी एन्नये सुत्तिहरित तूय वेंदने रोगी अन्नये सुत्तिहरित तूय वेंदने तुयानेया कायो मात्रिये करुणानिधिये परिहारिये तुयानेया कायो मात्रिये करुणानिधिये परिहारिये போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே। ஹalleluya praise the lord। இந்த வார்த்தை உள்ளே வந்ததா? ये वचन आपके अंदर आया? आमीन சொல்லுங்க। आमीन कहें। உள்ளே வந்தது அப்படிப்பட்டவங்க ஆமென் சொல்லுங்க। जिसके अंदर आया उन लोग आमेन कहें। आमेन हालेलुया हालेलुया। இன்றைக்கு எல்லா சாபங்களும் நம்மை விட்டு ஓடி போக போகிறது। आज सारे श्राप हमसे दूर होगा। ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்திருக்கீங்க தானே? एक व्यक्ति के लिए आपने कष्ट दिया ना? அதனால அதுல இனி தயங்கவே கூடாது। उसमें आप ढीला नहीं करना चाहिए। அந்த ஆள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், उस व्यक्ति से क्षमा मांगे। அதுக்கு பெரிய பிரஸ்டீஜ் பாத்துக்கிட்டு இருந்தா சாபம் இருந்து கொண்டிருக்கும்। उस बात के लिए अगर कमेंट करेंगे तो आपको बस श्राप रहेगा। தாழ்மைப்படன், आप दीनता में आइए, மன்னிப்பு கேட்கணும், क्षमा मांगिए, முடிஞ்சத கொண்டு திரும்ப கொடுக்கணும், हो सकता तो वापस करा। இந்த ஒரு வார்த்தையும் செயலும் உங்க வாழ்க்கையில இருந்து வந்திருச்சுன்னா அப்படியே கட்டுகள் உடைந்து போகும்। ये बात आपके जीवन में आया तो बंधन ऐसे ही टूट जाएगा। அத செய்ய விடாம உங்க மாம்சம் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது। उसको आपके शरीर उसको करने के लिए रोकता है। அதனால வருஷக்கணக்கா உபவாசித்து ஜெபித்தும் சாபம் போகவில்லை। इसलिए सालों साल उपवास करते हैं श्राप नहीं गया। தயாரிக்கப்படவில்லை. बंधन टूटा नहीं। इतना संकटமான निलमय। ये दुख की बात है। और तीर्मानम इनके धैर्य में आज एक निर्णय लीजिए। சரியா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இல்ல. मैंने वो गलत तो किया है। उनको कष्ट तो ना कुड़ता नहीं। मैं उनके लिए दुख तो दिया है। ना कोई ताड़म पड़ रहे हैं। मैं अपने आप को नीचा करूंगा। ना कोई मन्निप केक्करें। मैं क्षमा मांगूंगा। ஒரு வேளை நீங்க மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாம சத்தம் போட்டு விட்டான்னா அது பத்தி பிரச்சனை இல்ல. यदि आप क्षमा मांगे वो आपको ऊपर चिल्ला पड़े तो उससे कोई बात नहीं। उनका वेला मुड़ंजी, नींगे कोई सेवन डिस संजाज। आपके काम पूरा हो गया, आप जो करना है कर दिया। अदर सेयंगे। उसे करें। चलर के बायों। किसी के लिए कोई डरते हैं। जब हम गया तो वो तो ऊंचा कूदेगा, मानते वांगिरवाने हमारे लिए दुख पहुंचाएगा। तो वो सब नहीं देखना। तपु संजोंदाने हमने गलत किया तो है। ஆமா அதனால கண்டிப்பா தாழ்மைப்பட்டுதான் ஆகணும். इसलिए हम नीचे अपने आप को दीन करना चाहिए। यदा जतम போடத்தான் செய்வார்கள் சிலர். वो कुछ ना कुछ तो कुछ लोग कहेंगे। திரும்ப மாறி பேசி அடுத்த சண்டையை உண்டாக்கிராதீங்க. लेकिन आप उल्टा बोलकर झगड़ा ना करें। நல்லா प्रिपेयर्डா தான் போணும். अपने आप को तैयार करके जाए। அடிச்சாலும் வாங்கிடுவோம். वो मारेगा तो भी आप ले लीजिए. மோசமா பேசினாலும் கேட்டுக்கிடுவோம். जैसा भी गलत शब्द प्रयोग करें तो भी सुन लीजिए. ஏன் வாழ்க்கையில சாபம் மாறணும். मेरे जीवन से श्राप दूर होना पूर्ण विडुदलै वरणुम. मेरे लिए एक पूरा छुटकारा चाहिए. कुटुंबम நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். मेरा परिवार अच्छा होना, मेरे भविष्य अच्छा होना. அதற்காக தைரியமா இதை செய்யுங்கள். उसके लिए आप हिम्मत बांधकर करें. அப்போ இனி பாவம் செய்யாதருங்கள். अब पाप ना करें. இனி யாருக்கும் குற்றம் செய்திராதீங்க. अब उसके बाद किसको आप कोई दोष ना करें. செய்த பிறகு இந்த process திரும்பவும் செய்ய வேண்டியது வரும். तो यदि किया तो फिर इसी प्रकार फिर से आपको करना होगा. आपको इधर कंड और भयंदे अड़ताल के तुनबम बनाम आंडोर के भयंदे नाटकन. तो इसीलिए हम दूसरे के लिए कोई दुख ना दे, प्रभु के भय से चले. मिखत तलिवाई सोल्ल करें नी आशीर्वादमाई रुपायं दवाकतत्तम उंगले डटले करिए चयनुमना नींगे इधर सैयनो. मैं ठीक प्रकार कहता हूँ तो आशीष का पात्र बनेगा. ये वचन आपके अंदर होना तो आप ये करना है. सरी इनी नमक्कुल इरुक्किरदै कंडुपिडिक्किरदुक्काग. अब हमारे अंदर जो है उसको समझने के लिए वेद पुस्तकत्तिलिरुंदु सिल कार्यंगळै निनैपूट्टुगिरेन. परमेश्वर के धर्मशास्त्र से कुछ बातों को स्मरण दिलाता हूं. देवन कूरिन शापंगळ. परमेश्वर कहा हुआ श्राप. मुदलावदु कायिनुक्कु शापम. पहले कैन के लिए श्राप. आदियागमम 4:11-12 उत्पत्ति 4:11-12 நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தருடைய வாயிலிருந்து அவனுக்கு சாபம் வந்தது. तू श्रापित होगा, ये परमेश्वर के मुंह से श्राप आया. ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணி தம்பியை கொலை செய்தான். क्योंकि परमेश्वर के सलाह को उन्होंने नहीं माना, भाई को घात किया. ஆகவே தேவன் அவனுக்கு தண்டனையை மட்டுமல்ல சாபத்தை கூறினார். इसलिए परमेश्वर उनको केवल ताड़ना नहीं है, श्राप भी दी. அவன் வாழ்நாளெல்லாம் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பான். वो जीवन भर बहोड़े रहेगा. அப்படிப்பட்ட ஒரு அமைதலற்ற வாழ்க்கையை அவனுக்கு சாபமாக தேவன் கூறினார். इस प्रकार के एक बहोड़ा का जीवन परमेश्वर उनके जीवन श्राप के द्वारा दिया. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை மீறி சென்று தப்பு செய்தவர்கள். इस प्रकार परमेश्वर के वचन को विरोध में किए हुए लोग. கொலைபாதகம் நடப்பித்தவர்கள். हत्या किए हुए लोग. பிறருடைய வாழ்க்கையை நாசமாக்கினவர்கள். दूसरे के जीवन को नष्ट किए हुए लोग. கற்பழிப்புகள் பலாத்காரங்கள் செய்தவர்கள். बलात्कार और दूसरे को किए हुए लोग. அடுத்தவனை பற்றி கெட்ட காரியங்களை பரப்பி அவனுடைய வாழ்க்கையை அவன் பிள்ளையுடைய விவாகத்தை எல்லாம் தடுத்தவர்கள். दूसरे के विषय में गलत बातों को फैलाकर उनके विवाह की अच्छी बातों को रोकने वाले. आप सभी लोग इसी लाइन में खड़े हैं. नहीं அதிலிருந்து விடுதலை பெற்றாக வேண்டும். वो आप उसमें से आजाद पाना चाहिए. நான் சொன்ன முறைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், நினைவுபடுத்துகிறேன். जो तरीका मैंने बताया उसको स्मरण रखें. இரண்டாவது ஆகான் குடும்பத்திற்கு சாபம். दूसरा आधार के जो परिवार के लिए श्राप. அது தேவன் யோசுவா மூலம் சொன்ன வார்த்தை. जो परमेश्वर योशुआ के द्वारा कहा हुआ शब्द. யோசுவா 6:18 அது இருக்கிறது. யோசுவா கிதாப் 6:18 में है அந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள அனைத்துமே சபிக்கப்பட்டது எரிகோ சஹர்பனாக்கே सभी श्रापित हैं நீங்கள் அதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து கொண்டு வர கூடாது उसमें से कोई भी चीज उठाना नहीं ஆனால் ஆகான் என்பவன் அந்த கட்டளையை மீறி கொண்டு வந்தான் लेकिन आहान ने उस आज्ञा नहीं माना उन्होंने कुछ लेके आया அந்த சாபம் அவன் குடும்பத்தின் தலையின் மேல் வந்தது இஸ்ரவேல் சபையையும் பாதித்தது वो श्राप उनके ऊपर आया इसराइल के मंडली के ऊपर भी आया சில பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது कुछ चीज आपके घर के अंदर आना नहीं அது உங்கள் வீட்டில் சாபமாக இருக்கும் वो आपके घर के लिए श्राप के रूप में है எந்த ஒரு மந்திரவாத கிரியைகள் தந்திரவாத கிரியைகளுடைய பொருட்கள் உங்கள் வீட்டுக்குள் இருக்க கூடாது किसी प्रकार के तांत्रिक मांत्रिक की चीज आपके घर के अंदर नहीं होना चाहिए அது சாபம் वो श्राप है ஆண்டவருக்கு அது பிரியம் அல்ல वो परमेश्वर की इच्छा नहीं है கர்த்தர் உலாவுகின்ற உன் வீட்டிலே பிசாசின் பொருள் இருக்கலாமா परमेश्वर मंडलाने वाले आपके घर के अंदर शैतान के चीज आपके अंदर होना है के अंदर पिशाचिन पोरुल उन बीटल बंदा तो आंधे की कर्तर उन बीटे बीटे बिलियरी बीटा जिस दिन शैतान के वो चीज आपके घर के अंदर आया उस दिन परमेश्वर आपके घर से बाहर गया आगवेदान अंदर बीटले कलकत्ते को और मुड़ी बिल्लाई इसलिए उस घर के अंदर समस्या का अंत नहीं है इन्हें के अंदर पोरुलाई तू की बिलिये बीस आज उस चीज को बाहर उठाकर फेंके अपलोदान साब मुरिक्या पड़ो तब आपके श्राप छोड़ाएगा सिलर கொடிய வேதனை வியாதி தாங்க முடியாம கடைசி முயற்சியாக இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் बहुत से लोग रोग के कारण परेशान होके इस प्रकार के काम किया है யாரோ வந்து சொன்னார்கள் நீ எங்கெல்லாம் ஓடி உனக்கு நன்மை உண்டாகல ஒரு பரிகாரம் செய்தா போதும் என்று சொன்னார்கள் जो किसी ने बता दिया आपने बहुत कुछ कर दिया वो कुछ नहीं हुआ है एक बात कर दो ஐயோ அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னீர்கள் लेकिन आपने कहा तो हो मैं उस नहीं करूंगा नहीं वरंडा इवलो नाम बात करें उसने कहा तू वहां आने की आवश्यकता नहीं इतना पैसा दे दो मैं कर दूंगा आपने सोचा जैसा भी हमें आजाद होना चाहिए पैसा दे दिया அவன் கொண்டு போய் மந்திரவாதம் செஞ்சான் वो जाकर तांत्रिक को दिया அந்த பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு போட்டான் जो वो चीज आपके घर के अंदर डाला சில இடத்துல மனுஷன் கொண்டு போட மாட்டான் அந்த ஆவியே கொண்டு போடும் कभी-कभी मनुष्य नहीं डालता वो आत्मा ही आके डाल देता அது அங்க இருக்குது சாப கட்டு वहां पर वो है वो श्राप के बंधन है इनके कर्तरिडतले कन्नीरोड जबींगल आज आंसुओं के साथ प्रभु से प्रार्थना करें मन्निप्पु केलुंगल क्षमा मांगे அதுக்காக இனி தகடெடுக்கிறவர்தனை கூட்டிட்டு வந்தராதீங்க इसलिए आप वो तावीज को उठाने वाला को ना लाइए और தகட எடுக்கண்டா कोई तावीज उठाने का वसकता नहीं அது இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும் वो यीशु के नाम में नष्ट होगा தகட இருந்தா கூட அதுல இருக்க பிசாசை துரத்திட்டா தகட வெறும் தகடா மாறிடும் यदि तावीज है तो भी उसके शैतान को निकाल दिया तो तावीज भी व्यर्थ हो जाएगा இதுக்கு பதில் சிலர் தகடு எடுக்க போறேன்னு சொல்லி தகடு வைக்கிறவனும் தகடு எடுக்கிறவனுமான சில ஊழியக்காரர்கள் இருக்கிறார் इसलिए इन लोग इस बात के लिए जो उसको लेने वाला उठाने वाला भी तावीज को होते हैं வசனத்துல சொல்லப்படாத காரியத்துக்கு தேவ பிள்ளைகள் ஈடுபடாதிருங்கள் जो वचन में नहीं कहा है परमेश्वर के लोग ना करें அவன் வந்து ஒரு சாபத்தை எடுக்கறேன்னு அடுத்த சாபத்தை உண்டாக்கிட்டு போய்டுவான் उन्होंने आकर एक चीज को उठाने के लिए कहेगा दूसरा रखे यीशु क्रिस्तु ஒருவரே நம்முடைய பரிகாரி यीशु मसीह केवल हमारा छुटकारा देने वाला வேத வசனத்தில் சொல்லி இருக்கிற வழியே பரிகாரத்தின் வழி यीशु धर्म शास्त्र में कहा हुआ मार्ग ही हमारा आजाद के मार्ग இது அல்லாமல் எதற்கு போனாலும் வேதனை மாறாது इसके अलावा हम किसी भी जहां में जाएं दुख दूर नहीं होगा ஆகவே இப்படிப்பட்ட பொருட்களை நீங்களே வாங்கி கொண்டு வைத்திருக்கிறீர்களோ तो इसलिए इस प्रकार की चीजों को आपने लाके अपने घर पर रखा है टीवी வீட்ல இருக்குது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் टीवी आपके घर पर है ये गलत तो मैं नहीं कहूंगा ஆனால் சிலருடைய வீட்டுக்கு அதுதான் சாபமாக இருக்குது என்பது உண்மை लेकिन वो टीवी ही किसी के घर के श्राप के कारण ये सच्चे हैं वो उन வீட்டில் அது இருக்க கூடாது आपके घर के अंदर ना हो उन வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு तेरे दही ने आग तेरे लिए ठोक कर दिया तो उसको निकाल दे வீட்ல இருக்கிற टीवी உனக்கு இடறல் உண்டாக்கும் என்றால் அதை எடுத்து போடு आपके घर के अंदर के टीवी आपके लिए ठोकर कारण तो उसको निकाल दे அந்த கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விடு वो केबल कनेक्शन को काट दे உனக்கு இடறல் உண்டாக்குறதல்லவா वो आपके लिए ठोकर के कारण ஆனா நீ டிவியை வச்சிட்டு நரகத்துக்கு போறதை பார்க்கிலும் டிவி இல்லாமல் பரலோகத்துக்கு போகிறதை தெரிந்து கொள் आप टीवी को रखकर नरक में जाने से अच्छा उसको काट के स्वर्ग में जाना अच्छा है हालेलुया हालेलुया இது மட்டுமல்ல எந்த ஒரு இடறல் உண்டாக்குற பொருள் வீட்டுக்குள்ள இருக்கிறது ये केवल नहीं कोई भी ठोकर देने वाला वस्तु हमारे घर के अंदर ना हो அது தேவனுடைய கோபத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது वो परमेश्वर के कोप को लाता है ஒரு நாள் உன்மேல் சாபம் கூர்னார்னா உன் வாழ்க்கையில நீ பிழைக்க முடியாது यदि एक श्राप दे दिया तो आपका जीवन में आप जी नहीं सकते நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார் बहुत से मौका प्रभु देता எல்லாம் ஈஸியா எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப அதே பொல்லாப்புக்குள்ள இருந்தால் ஒரு நாள் அவர் முடிவெடுத்து விடுவார் तो उसी बात को हम हल्के में लेकर फिर बार बार वही करेंगे परमेश्वर छोड़ देगा சில நபர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது कुछ व्यक्ति हमारे घर के अंदर नहीं आना அந்த நபர் வருவதே ஒரு சாபக்கேடா இருக்கிறது वो व्यक्ति आना ही हमारे घर को श्राप है அது தெரியும் உங்களுக்கு वो आपको मालूम है ரொம்ப தயங்குகிறீர்கள் लेकिन आप बहुत सोचते हैं உங்க வாழ்க்கை முக்கியமா அந்த ஆள் உள்ள வாரது முக்கியமா क्या आपका जीवन महत्वपूर्ण है वो व्यक्ति अंदर आना अवश्य है நாம் கவனமாய் நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும் हम ध्यान से अच्छे विचार करना चाहिए ஆகான் சாபத்தீடானதை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் ஆகான் जो श्राप के वस्तुओं का अपने घर के अंदर आया அது கடைசியில் அவனுடைய குடும்பமே கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு ஏதுவாயிற்று वो पूरे परिवार भी पत्थरवा करने के मरने के कारण बन गया அந்த ஒரு விசுவாசி வீட்டிலே இந்த சாபத்தீடானது இருந்தபொழுது இஸ்ரவேல் சபை முழுவதற்கும் ஆயிலே தோல்வி உண்டானது उस एक घर के अंदर उस वस्तु होने के कारण आई में पूरे मंडली के लिए हार मिला சாபங்கள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் श्राप किस प्रकार के काम करता है सोचिए தேவ பிள்ளையே சபை என்பது ஒரு ஐக்கியம் परमेश्वर के लोगों कलीसिया माने एक संगति அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை वो मसीह का शरीर का कलीसिया और अवयवத்துல कैंसर வந்தா முழு शरीरத்துக்கு பாதிப்பு यदि एक अंग में कैंसर आया तो पूरे शरीर को दुख देता और ஆகான் வீட்டிலே சாபத்தீடானது வந்தபொழுது முழு இஸ்ரவேலுக்கு தோல்வி வந்தது एक ஆகான் जो उस करके मंडली में आया तो पूरे मंडली के लिए कितने பேர் இப்படி சபைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் आज कितने लोग कलीसिया के लिए दोष के कारण होते हैं சபை என்பது ஒரு சரீரமான ஒரு ஐக்கியம் அல்லவா கலீசியா माने हमें शरीर के संगति है கர்த்தருடைய பந்தி எடுக்கிற தெய்வ பிள்ளைகளே परमेश्वर के प्रभु के भोज लेने वाला प्रभु के भाई இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முற்றிலும் விலகி இருக்க வேண்டும் इन बातों से आप पूरे पूरे अलग रहें நீ கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களிலும் பந்தியிலும் பங்கெடுக்கலாமா क्या परमेश्वर के भोज में शैतान के भोज में भाग ले सकते हैं அது கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்குகிறது वो परमेश्वर के कलीसिया अंग के लिए वो कलंक लगाता है திருந்துங்கள் आप सही हो जाइए திருந்தும் வரை பந்திக்கு விலகி இருங்கள் आप सही होने के तक भोज से अलग रहिए நீயும் கெட்டு கர்த்தருடைய சபையை நீ கஷ்டப்படுத்தாதே आप नुकसान पाए और दूसरे को भी नुकसान ना पहुंचाए தேவனுடைய கோபம் பற்றி எரியும் परमेश्वर का कोप जलेगा ஆகானுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்றார் கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொல்லு ஆகான் के जो परिवार के लिए परमेश्वर ने बताई इनके पत्थरवाव करके मारो நம்முடைய தேவனுடைய அன்பையும் நம்முடைய தேவனுடைய நீதியையும் குறித்து ஒரு சேர நாம் அறிந்திருக்க வேண்டும் परमेश्वर के धर्म और नीति के विषय में हम सीखना चाहिए ஆபிரகாமின் சந்ததிக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்து கானானுக்கு கொண்டு வந்தார் अब्राहम के वंश के लिए परमेश्वर अच्छा प्रतिज्ञा देकर कानान के लिए लेके आया आशीर्वादமான கானான் தேசம் ஆசிஸ்கே கானான் தேசம் ஆனால் இந்த சந்ததி ஒருபொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது लेकिन ये लोग कभी भी परमेश्वर की आज्ञा नहीं मानते और नरकத்தை கொடுத்தார்னா தான் தேவனே தேவனேன்னு கூப்பிடுவார்கள் यदि कोई दबाव आ जाता तब प्रभु प्रभु कहते हैं இந்த இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் உண்டானால் உடனே அன்னிய தெய்வங்களுக்கு பின்னால போவார்கள் यदि इस्राएलियों को थोड़ा से वो सहायता मिल जाए तो वो दूसरी देवताओं के पास जाते हैं இதுவே அவர்களுடைய நடைமுறையாய் மாறிவிட்டது यही उनके जीवन के चालचलन हो गया கடைசிலே இஸ்ரவேல் என்ற 10 கோத்திரத்தை அழித்தார் अंत में इस्राएल के 10 गोत्र को नष्ट किया यूदा एनகிற அந்த 2 கோத்திரங்கள் மட்டுமே அடுத்து இருந்தது यहूदा और दो गोत्र के ही परमेश्वर ने रखा। அவர்களும் இதே போல தப்பு செய்து கொண்டிருந்தார்கள்। वो भी इसके समान गलत करने लगे। அப்பலாம் தண்டனை கொடுப்பாரு திருத்துவாரு இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தார்। तब तक परमेश्वर ने दंड दिया था, सही किया था, इसे करते आया। ஆனால் கடைசிலே ஒரு நாள் சாபம் கூறினார்। अंत में परमेश्वर ने श्राप दिया। ஆண்டவர் பொறுக்கு மட்டும் பொறுத்து விட்டு கடைசில ஒரு சாபத்தை கொடுத்தார்। परमेश्वर सहने के समय तक सहा, யூதா श्राप दिया। யூதா தேசத்துக்கு சாபம், யூதா தேश के लिए श्राप। எரேமியா 24:8-9 ஆகிய வசனங்களில் அது இருக்கிறது। எரேமியா 24:8-9 வசனம் में हम पढ़ते हैं, நான் இந்த தேசத்திலிருந்து உங்களை குடியோட்டுவேன்। मैं इस देश से तुम्हें निकाल दूंगा। நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாய் சாபமாக இருப்பீர்கள்। आप दूसरे के लिए श्राप के रूप में होंगे। அப்படி தேவன் சொன்னார்। तब परमेश्वर ने कहा। அதே போல சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே பாபிலோன் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார்। इस प्रकार सिदकिया राजा के समय में बाबिलोन के हाथ में परमेश्वर ने अर्पण किया। 70 ஆண்டுகள் அந்த சாபத்தை சுமந்தார்கள்। 70 साल उस श्राप को उन लोग उठाया। 2 தலைமுறைக்கு மேல சாபத்துக்குள் கட்டப்பட்டு கிடந்தார்கள்। तो पीढ़ी के समय तक उन लोग श्राप के बंधन में पड़े रहे। ஆகவே இன்றைக்கு சபைகள் விழிப்பாக இருக்க வேண்டும்। इसलिए कलीसिया आप जागना चाहिए। சபையிலே கர்த்தர் ஊழியக்காரரை कलीसिया में परमेश्वर दास को लेके क्या कहता है? சில வேளை அவருடைய அடுத்தடுத்த செய்தியிலே தொடர்ந்து ஒரு காரியம் உணர்த்தப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது। कभी-कभी एक ही बात उनके संदेश में बार-बार स्मरण दिलाता है। ஆனாலும் உங்களுக்கு உணர்வில்லை। तो भी आप लोग कुछ ही स्मरण नहीं करते हैं। சிலர் துணிகரமாய் பேசுகிறீர்கள்। कुछ लोग जानबूझकर पाप करते हैं। இவருக்கு வேற பிரசங்கமே கிடையாது, இதுதான் 3 வாரமா சொல்லிக்கிட்டு இருக்காரு। तो इनके लिए कोई और प्रचार है नहीं, 3 हफ्ता से यही कहता है। கர்த்தர் உங்களை திரும்ப எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்। परमेश्वर बार-बार आपको चेतावनी देता है। எச்சரிப்பை மீறி போன காயினுக்கு சாபம்। चेतावनी को आपने उल्लंघन किया वो श्राप। அதே போலதான் எச்சரிப்பை மிஞ்சி திருந்தாமல் போன யூதாவுக்கு 70 வருட சாபம்। इस प्रकार चेतावनी को उन्होंने हल्के में लिया, उनके 70 वर्ष उनके लिए ताड़ना। இப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய குடும்பங்களோ சபைகளிலோ நம்முடைய பகுதிகளிலோ இறங்கி விட கூடாது। इस प्रकार के साप हमारे जीवन में, परिवार में, कलीसिया में ना उतरने पाए। நாம் திருந்துவோம், हम ठीक होना चाहिए। சபைகள் சீர்திருந்தட்டும், कलीसिया ठीक होना चाहिए। समुदायத்துக்காக ஜெபிப்போம், हम आत्मिक के लिए प्रार्थना करें। சாபம் என்பது பயங்கரமானது, क्योंकि श्राप बहुत भयानक है। இப்படிப்பட்ட சாபங்கள் தேவன் கொடுத்த சாபங்கள் என்று பார்க்கிறோம்। इस प्रकार के साप परमेश्वर दिए हुए श्राप के रूप में देखते हैं। அடுத்து நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள், कभी-कभी व्यवस्था के श्राप। நீங்க ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் படிக்கும் பொழுது आप उत्पत्ति से व्यवस्था वर्ण तक पढ़ते हैं। நிறைய காரியங்கள் இவன் சபிக்கப்பட்டவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது। बहुत से बातें ये श्रापित हैं वो श्रापित है लिखा है। குறிப்பாய் உபாகமம் 28 அதிகாரத்திலே विशेष तौर से व्यवस्था वर्ण 28 अध्याय में பெரிய சாப பட்டியல் கொடுத்திருக்கிறது। बहुत बड़ा श्राप का सूची दिया है। இன்னது செய்தா உனக்கு சாபம், இன்ன தப்பு செய்தா உனக்கு சாபம் என்று நிறைய பட்டியல் போட்டிருக்கிறது। ये किया तो तुम्हारे लिए श्राप, वो किया तो तुम्हारे लिए श्राप, बहुत से सूची दिया है। இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள் நமது வாழ்வில் வராதிருக்க நாம் கவனமாய் நடக்க வேண்டும்। वचन में लिखा हुआ श्राप हमारे जीवन में ना आए, हम ध्यान देना चाहिए। அந்த சாபங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார்। वो श्राप से भी हमें आजाद करने के लिए प्रभु यीशु मसीह ने मरा। நான் சொல்லி இந்த காரியங்களை சொல்லி வந்த பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் எதனால் என்று ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்। जो मैं कहते आने के समय आपका जीवन में कोई श्राप है, परमेश्वर की आत्मा आपके लिए बताएगा। அதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள், उसको अपने मन में ले लीजिए। ஆண்டவர் பாதத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, परमेश्वर के सम्मुख में उपवास करें और प्रार्थना करें। அதை ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு சரிபடுத்துங்கள், वो परमेश्वर से क्षमा मांगकर सही करें। ஹalleluya ஹalleluya। நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது अनेகருடைய முகத்தில் இருக்கிற பிரகாசம் போய்விட்டது। मैं इस वचन को बताने के समय बहुत से लोगों के चेहरे के प्रकाश चली गई है। இப்படி ஒரு செய்தி வரும் என்று நீங்கள் சிந்திக்கவில்லை। आप इस प्रकार के संदेश मिलेगा सोचा भी नहीं है। परिशुद्ध आत्मावर தெளிவாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்। पवित्र आत्मा ठीक प्रकार आपसे बातें कर रहा है। நீங்கள் பயந்து கலங்கி போகணும்னு அர்த்தம் அவசியம் இல்லை। आप डर के भागने की आवश्यकता नहीं। ஏனென்றால் நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்। क्योंकि हमारे लिए यीशु मसीह सब कुछ पूरा कर दिया है। நாம் நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும்। हम अपने दोष को अंगीकार करना है। கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெற வேண்டும்। परमेश्वर से क्षमा प्राप्त करना है। எதுக்கு மனுஷன்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அதையும் சரிபடுத்த வேண்டும்। यदि किसी मनुष्य में क्षमा मांगना तो क्षमा मांगने। அவளோம் செய்தா போதும் இதில இருந்து விடுதலை உண்டாகும்। इतना करें इस बातों से आज जात होंगे। சாபம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல। श्राप बहुत बड़ी बात नहीं है। இயேசுவின் சிலுவைக்கு முன்னால அந்த சாபம் ஒரு விஷயமே அல்ல। यीशु मसीह की क्रूस के आगे कोई श्राप बड़ी बात नहीं है। हालेलुया हालेलुया। இயேசுவுக்கு முன்னால சாபம் ஒன்றும் நிக்காது। यीशु मसीह के आगे श्राप खड़ा नहीं हो सकता। ஆனா நீங்க இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாருங்கள்। लेकिन आप यीशु मसीह के वचन के अधीन आइए। இயேசு நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் போக்கவே இந்த உலகத்தில் வந்தார்। यीशु हमारे पाप और श्राप को दूर करने के लिए संसार में आया। அதற்காகவே சிலுவை சுமந்தார்। उसके लिए क्रूस उठाया। பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா। பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா। மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தார் ஐயா। சொல்லுங்க மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தார் ஐயா। கண்ணீரை துடைத்தார் ஐயா। சந்தோஷம் தந்தார் ஐயா। ஆமென்। கண்ணீரை துடைத்தார் ஐயா। சந்தோஷம் தந்தார் ஐயா। எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே ஆமென் ஹல்லேலூயா। பிரசங்கத்துக்கு எதில கொஞ்சம் ஹை பிச்சிலே தொடங்கி விட்டுறேன்। கர்த்தர் கிறிஸ்தவத்திலும் பரவாயில்ல। திரும்ப பாட நேரம் இல்லை। தொடர்ந்து நாம் பார்ப்போம்। அடுத்தது காரணம் இல்லாத சாபங்கள்। வினா காரண கே ஸ்ராப்। ஒரு காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது। பே காரண दिए गए श्राप हमारे ऊपर नहीं आएगा। அந்த சாபம் ஒரு குருவி போல அது பறந்து போகும்। वो श्राप एक चिड़िया की तरह उड़ जाएगा। हालेलुया हालेलुया। குருவிகள் வந்து உட்காரும்। चिड़िया आके बैठते हैं। ஆனா அது இங்கே வந்து தங்காது। लेकिन वो ठहर नहीं सकता। அப்படி வந்துட்டு இருந்துட்டு போய்டும்। वो आता है तुरंत चली जाता है। இதே மாதிரி காரணம் இல்லாம உங்களை யாரா சாபம் போட்டாங்கன்னா इस प्रकार बेकारण आपको ऊपर कोई श्राप दिया हो அது உங்க வாழ்க்கையில தங்காது। आपके जीवन में नहीं ठहरेगा। அது வந்துட்டு போயிரும்। वो आकर चला जाएगा। ஏன்னா அதுக்குரிய காரணம் உங்ககிட்ட இல்ல। क्योंकि आपके अंदर उसके लिए कोई कारण नहीं। அந்த சாபத்துக்கு நீங்க ஒண்ணும் தப்பு செய்யல। उस श्राप के लिए आप कोई दोष नहीं किया। அவங்க ஏதோ தப்பா புரிந்து கொண்டு சாபம் போட்டிருப்பார்கள்। उन्होंने गलत समझा हमारे ऊपर श्राप दे दिया। யாரோ போய் இல்லாத பொல்லாதத சொல்லி கொடுத்து அத நம்பிட்டு சாபம் போட்டிருப்பாங்க। कोई ने कोई जाकर हमारे ऊपर कुछ ना कुछ बता देते हैं। उसको विश्वास करके हमारे ऊपर श्राप दिया। சிலவேளை நம்ம நல்ல நோக்கத்தோட செய்யறதே அவங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டு சாபம் போடுவாங்க। तो कभी कभी हम अच्छी बात के लिए करना चाहते हैं वो गलत समझ कर श्राप देते हैं। இப்படிப்பட்ட சாபங்களை குறித்து பயப்படாதீர்கள்। इस प्रकार के श्राप से ना डरें। அவைகள் ஒருபொழுதும் நம்மை அணுகாது। वो कभी हमारे पास नहीं आएगा। பீலாமின் சாபத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம்। हम பீலாம் के श्राप के विषय में जानते हैं। யோசுவா 24:9-10 லே பார்க்கிறோம்। யோசுவா जो 24:9-10 में पढ़ते हैं। வாசிங்க அந்த வசனத்தை। அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகி பிலேயாமை அழைத்தனுப்பினான்। பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான்। இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன்। அல்லேலூயா அல்லேலூயா। பிலேயாமுடைய சாபம் ஒருவித மந்திரவாத குறி சொல்லுகிற சாபம்। பீலாம் के श्राप एक तांत्रिक और भावी कहने का श्राप। அந்த சாபம் இஸ்ரவேலுக்கு வராதபடி அந்த சாபம் உச்சரிக்கப்படக்கூடாதபடி கர்த்தர் தடுத்து விட்டார். वो श्राप जो उच्चारण नहीं होना है परमेश्वर ने रोक दिया. सबिके वंदवने वायदरंद आशीर्वदिकर अलविले कत्तर माची पोठा. जो श्राप देने के लिए आया है परमेश्वर ने उनको आशीष देने के लिए कर दिया. आगवे कारणमिलाद अंद साबत्ते कर्तरे थडुत्तु निरुत्तिनार. इसलिए वे कारण दिए गए श्राप को परमेश्वर ने रोक दिया. नम्मुடைய வாழ்க்கைகளிலும் இப்படி காரணமில்லாத வருகிற சாபங்களுக்கு கர்த்தர் விலக்கி காப்பாராக. तो हमारे जीवन में भी वे कारण आने वाले श्रापों को प्रभु हमारी रोकी रखे. कारणमिल्लामद शापम तंगादु. बे कारण आने वाले श्राप ना ठहरेगा. अर्थात सीमेयिन शापम. दूसरा सीमेय के श्राप. 2 सामुएल 16வது அதிகாரம். दूसरे सामुएल 16 अध्याय 10 से 12 வரை பார்க்கும் பொழுது 10 से 12 तक हम पढ़ते हैं. அவன் தாவீதை दूषितान दूषितान என்று अनेक தடவை அந்த வசனங்களில் வருகிறது. उस वचन में आता है दाऊद को उन्होंने दूषित किया ये आता है. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே he cursed David என்று இருக்கின்றது. लेकिन अंग्रेजी बाइबल में उनको श्राप दिया बोल के लिखा है. அவன் அந்த சீமையை தாவீதை சபித்து கொண்டே வந்தான். वो சீமை दाऊद को श्राप देते हुए आया. நீ பொல்லாதவன் நீ சவுல் வீட்டுக்கு உன் தலைக்கு வந்திருக்கு என்றெல்லாம் அவன் சொன்னான். उन्होंने तू गलत आदमी है तू सऊल के परिवार के लिए जो किया वो तुम्हारे ऊपर आया कहा. ஆனால் உண்மையில் தாவீது அப்படி எந்த தவறும் செய்யவில்லை. लेकिन दाऊद ऐसा कोई गलत नहीं किया. அந்த சீமையை தவறாக புரிந்துகொண்டு இப்படி எல்லாம் சாபம் போட்டான். वो சீமை ने उनके गलत सोचकर ये श्राप दिया. ஆனால் சீமையுடைய சாபம் தங்கவில்லை. लेकिन उनके श्राप इनके ऊपर ना ठहरा. குறுகின நாட்களுக்குள் தாவீது திரும்ப ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டான். कम समय के अंदर दाऊद फिर से राजा बना. அல்லேலூயா அல்லேலூயா. காரணமில்லாமல் சபித்த சீமேயி சிறுமைப்படுத்து போனான். वे कारण श्राप दिए समय ने जो नीचा किया गया. वचनங்களை வாஸ்து பாக்கும்போது इस वचन को हम पढ़कर देखने के समय में சீமேயி தாவீதை दूषित வேளையிலே जब சிமேயி ने जो दाऊद को निंदा किया उस समय தாவீது கூட இருந்தவங்க எல்லாம் ரொம்ப கோபப்பட்டார்கள். दाऊद के साथ जो लोग थे उन लोग बहुत क्रोधित हुए. ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க இவனை நம்ம வெட்டி கொன்னு போடுவோம்னு சொன்னார்கள். एक बात आज्ञा दीजिए इनको हम काट देंगे. தாவீது சொன்னான் இல்லை அவன் என்னை தூசிக்கட்டும் சபிக்கட்டும். लेकिन दाऊद ने कहा ना वो श्राप देने दो. அவன் என்னை சபிக்க வேண்டும் என்று ஒருவேளை கர்த்தர் அவன்கிட்ட சொல்லியிருப்பாரா இருக்கலாம். वो सकता है परमेश्वर मुझे तो श्राप देने के लिए कहा होगा. எந்த மனுஷனும் ஒரு சாபத்தை நிறுத்த தான் விரும்புவார்கள். कोई भी व्यक्ति चाहता है श्राप को रोक दे. தாவீது சொல்றான் அவன் நல்லா சபிக்கட்டும். दाऊद कहता वो श्राप देने दो. அதை கர்த்தர் எனக்கு நன்மையாய் நினைப்பார். वो परमेश्वर मुझे भलाई में स्मरण करेगा. ये தாவீதுடைய ஒரு பெரிய விசுவாசத்தை நமக்கு காட்டுகிறது. ये दाऊद के बहुत बड़ा विश्वास को दर्शाता है. அவன் சொல்றதுக்குள்ள எந்த தப்பும் என்கிட்ட கிடையாது. वो जो कहता है कोई गलत मेरे जीवन में नहीं. காரணமில்லாம சாபம் போடுறான். बेकारण श्राप देता. अब कट्टायम कत्तर इनकिदे आशीर्वादमाई मार्चवा. निश्चय परमेश्वर से आशीष में बदल दे. इनो नल्ला जोल्लुपा. दो और भी श्राप दे. अपड़ी और नल्ला मुड़िवड़ता. वो अच्छे निर्णय लिया. नींगल इंदे के अपड़ी रिकरी रिकरी. आप कैसे हैं? பக்கத்து வீட்ல இருந்து சாபம் போடுறாங்கன்னு வெச்சுக்கிடுங்களே. आपके पड़ोसी श्राप देते हैं. உங்கள்ட்ட அப்படி ஒரு தப்பு இருந்தா மன்னிப்பு கேட்டு அதை சரிபடுத்துங்க. यदि आप में कोई ऐसा गलत बात है तो उनसे क्षमा मांगो. உங்கள்ட்ட தப்பு இல்லன்னா தாவீதின் இதயத்தோடு இருங்கள். यदि आपको ऊपर कोई दोष नहीं है तो दाऊद के हृदय आपके अंदर है. காரணமில்லாத சாபம் நல்லா போடட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா இறங்கும். तो ये कारण होने वाले श्राप और बहुत देने दीजिए वो आपका आशीर्वाद के रूप में उतरेगा. நான் இப்ப சொன்னது எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? मैं जब कहा कितने विश्वास करते हैं? हालेलुया हालेलुया. காரணம் இல்லாம சாபம் போட்டாங்கன்னா அது சாபமா வரவே வராது. बेकारण दिए गए श्राप दिया तो वो हमारे ऊपर आएगा. அதுக்கெல்லாம் ஒரு நாளும் பயப்படாதீர்கள். उसके लिए कभी ना डरें. हालेलुया हालेलुया. சரி கடைசியாக காரணமுள்ள சாபங்கள். अंत में कारण के द्वारा श्राप अंत शापम वरुम. वो श्राप आएगा. आदियागमम 9:25 उत्पत्ति किताब 9:25 नोवाவின் சாபம். நோவா का श्राप. அவன் குற்றத்தை அவன் மகன் வெளியே வெளிப்படுத்திட்டான் சொல்லி அவன் பேரன் கானானுக்கு சாபம் கொடுத்தான். उनके गलती को उनके बेटा ने प्रकट किया है और उनके पोता के लिए उन्होंने श्राप दिया। அந்த சாபம் அவன் மேல் இறங்கி விட்டது। वो श्राप उनके ऊपर उतरा। ஏனா அங்க ஒரு தவறு இருக்கு। क्योंकि उनके उनके वहां पर ये गलत है। ஆகவே உங்கள் தகப்பன்மார் விஷயத்தில் தாய்மார் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள்। इसलिए अपने मां पिता के विषय में आप जागृत रहें। தகப்பனை தாயை தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும்। जो मां पिता को जो निंदा करता है उनका दीप और अंधियारा में बुझ जाएगा। தாயை பரியாசம் பண்ணுகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும்। जो अपने मां को ठट्ठा करता है उनके कौवे उनके आंखों को फोड़ेगा। பிள்ளைகளே தாய் தகப்பன்மாருடைய அன்பை நீங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும்। जो भाई बहन जो आप हमेशा अपने माँ पिता के प्रेम को स्वीकार करना। मुदियोர்களாயிருக்கிறவங்கள் பெற்றோருடைய அன்பை எப்பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும்। जो बुजुर्ग लोग हैं आपके माँ पिता के प्रेम को हमेशा प्राप्त करने वाला हो। அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்। वो आपके लिए आशीष के कारण होगा। அடுத்து யாக்கோபின் சாபம்। उसके बाद याकूब का शाप। आदियागमम 49:7 में उत्पत्ति किताब 49 के 7 में याकूब लेवी की और शापम கொடுத்தார்। याकूब लेवी के लिए एक श्राप दिया। इस्राएल सिदरकडवाई तो इस्राएल में अलग थलग पड़ेगा। भयंकर शापम। वो बहुत बड़ा श्राप। लेवी इन தலையில் அந்த சாபம் இறங்கி விட்டது। लेवी के सिर पर वो श्राप उतर गया। ஆனால் அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார்। लेकिन उस श्राप को परमेश्वर आशीष में बदल दिया। யாத்ராகமம் 32:29 में निर्गमन के किताब 35 के 2 में கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி நீங்கள் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே லேவி கோத்திரத்தை பார்த்து சொன்னார்। லேவி கோத்திரத்தை के मूसा ने कहा आज आपके ऊपर परमेश्वर के आशीर्वाद के लिए अपने आप को संस्कार करो। அப்போ லேவிக்கு தகப்பன் கொடுத்த சாபம் இப்பொழுது கர்த்தர் வந்து அதை ஆசீர்வாதமாக மாற்றினார்। जो लेवी के लिए उनके पिता दिए गए श्राप अब परमेश्वर आकर उनको आशीर्वाद में बदल दिया। ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? कि लेकिन आश्चर्य के बात क्या है? அந்த தகப்பன் கொடுத்த சாபத்தின்படியே वो पिता ने जो श्राप दिया था लेवी गोत्र तनि काणियाची सुदंदरम கிடையாது। लेवी गोत्र के लिए अलग भाग नहीं मिला। इस्राएल 12 गोत्रத்திலும் சிதறி இருந்தார்கள்। वो इस्राएल के 12 गोत्र में अलग अलग पड़े रहा। ஒவ்வொரு கோத்திரத்திலும் லேவியருக்கு சில பட்டணங்கள் கொடுப்பார்கள்। एक एक गोत्र में लेवी गोत्र के लिए कोई शहर दिया गया। இவங்களுக்கு தனி ஒரு பவுண்டரி அப்படி எல்லாம் கிடையாது। इन लोगों के लिए अलग एक कंपाउंड ऐसा नहीं है। நீங்கள் சிதறி இருப்பீர்கள் என்று யாக்கோபு சொன்ன சாபம் கடைசி வரை அவன் தலையில இருந்துச்சு। याकूब ने उनसे कहा था तुम अलग थलग पड़ेंगे, वैसे ही उनके ऊपर हो गया। ஆனால் தகப்பன் சொன்னது ஒரு ஒன்னொல்லாம சிதறற மாதிரி। ஆனா ஆண்டவர் அதே சிதறடிப்பையே ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆசாரியன் லேவியன் என்கிற நிலையிலே ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார்। याकूब के कहा हुआ शब्द के अनुसार उनको बिल्कुल समाप्त करना नहीं, एक याजक के रूप में उन्हें उनके ऊपर परमेश्वर आशीर्वाद में बदल दिया। சிலருடைய வாழ்க்கையில சாபம் மாறணும்னா கர்த்தருடைய ஊழிய அழைப்புக்கு கீழ்ப்படியணும்। कुछ लोगों के जीवन में श्राप दूर होना तो परमेश्वर के बुलाहट का अधीन होना है। लेवी கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார், நீ எங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய்? लेवी जो आप परमेश्वर को आपको बुलाता आप कहां घूम रहे हैं? உன் தலை மேல ஒரு சாபத்தையும் வைத்துக்கொண்டு நீ சுற்றி கொண்டிருக்கிறாய்। आपके सिर के ऊपर कोई श्राप रखकर आप घूमते रहते हैं। உன் தொழில் முயற்சிகள் வாய்க்கவில்லை, உன்னுடைய எந்த முயற்சிகளும் உன்னை கடனுக்குள் மாத்தி கொண்டிருக்கிறது। आपके काम धाम में आपका कोशिश पूरा नहीं हो पाता है, आप उधार लेते रहते हैं। अदंद साबत्तिनुडे क्रिये वो श्राप का काम है। ஆனால் மற்றொரு பக்கம் கர்த்தர் இயேசுவை ஊழியத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறார்। लेकिन दूसरी तरफ से परमेश्वर आपको सेवा के लिए बुलाता है। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ கர்த்தருக்கு உன்னை பிரதிஷ்டை பண்ண வேண்டும்। परमेश्वर आपको आशीर्वाद देने के लिए आप अपने आप को परमेश्वर के लिए अर्पण करें। அந்த பிரதிஷ்டை இன்றைக்கு செய்தால் அந்த சாபம் முறிக்கப்படும், சாபம் ஆசீர்வாதமாக மாறும்। वो संस्कार आप आज करेंगे तो आज आपके श्राप छोड़ दिया जाए। சகோதரனே நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராதவரை இந்த சாபம் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கும்। परमेश्वर के प्रिय, आप जब परमेश्वर के सेवा में नहीं आएंगे श्राप आपको दुख देता रहेगा। परमेश्वर के आवाज को जो सुना है वो आप जानेंगे। சரி இப்படி எங்க ஊழியக்காரராகி எங்களுடைய சரித்திரத்தை எல்லாம் நீங்க கேட்டிங்கனா இது மாதிரி நிறைய சாட்சி எங்களுக்கு உண்டு। इस प्रकार हमारे सेवक लोग हमारे गवाह को सुनेंगे तो बहुत से बात होगी। अवलो दूर சாபக்கேடான நிலையில் போனவர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து இன்றைக்கு ஆசீர்வாத பாத்திரங்களாக வைத்திருக்கிறார்। बहुत से ऐसे श्रापित पात्र होने के बाद परमेश्वर ने बुलाया आशीर्वाद के पात्र बनाया। அப்படி உயர்த்தப்பட்ட லேவி, इस प्रकार ऊंचा किया हुआ लेवी। ஆனால் மல்கியா 3:8, 9, 10 கர்த்தர் சொல்லுகிறார் சாரி மல்கியா 2 முதல் 2 வசனங்களில் பார்க்கும் பொழுது மலாக்கி के पहले के 2 आयतों में हम जो पढ़ते हैं நீங்கள் நான் உங்களை சபிப்பேன் என்று கர்த்தர் திரும்ப சொல்லுகிறார்। लेकिन परमेश्वर बाद में कहता है मैं तुम्हें श्राप दूंगा। ஏனென்றால் நீங்கள் லேவியின் உடன்படிக்கையை முறித்து போட்டீர்கள்। क्योंकि आप लोग याजकों के लेवी के बादशाह को तोड़ दिया है। जब सेवकाई के बुलावट के लिए अर्पण किया श्राप को आशीष में लाया। ஆனால் ஊழியக்காரன் ஊழியக்காரி என்றைக்கு அந்த ஊழியர் என்ற பிரதிஷ்டையிலிருந்து தவறுகிறீர்களோ அன்றைக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை சாபமாக்குவார்। जिस समय में सेवक हम सेवक सेवा करने वाली इस स्थान से हटेंगे तो वो आशीर्वाद को श्राप में बदल देगा। கலப்பையில் கை வைத்து விட்டு நீ திரும்பி பார்க்க கூடாது, சாபம் தான் வரும்। हल पे हाथ मुट्ठी रखकर फिर वापस लौटकर देखेंगे श्राप आएगा। அப்படிதான் கர்த்தர் லேவியை எச்சரித்தார்। उस प्रकार लेवी को परमेश्वर ने चुना। மல்கியா 3:8 முதல் 10 வரைக்கும் சொல்லும் பொழுது மலாக்கி 3 के 8 से वो तक कहने के समय लेवियरे நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்। ये लेवियो आप श्रापित लोग हैं। சகல ஜனங்களை நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்। सारे लोगों में तुम लोग श्रापित हैं। ஏனென்றால் நீங்கள் கர்த்தராகிய என்னை வஞ்சித்தீர்கள்। क्योंकि मुझे परमेश्वर मुझे धोखा दी है। எதிலே வஞ்சித்தோம்? किस बात पे धोखा दी है? दशम भागங்களை தராமல் வஞ்சித்தீர்கள்। दशांश को नहीं दिया है आपने, धोखा दिया है। காணிக்கைகளில் உண்மை இல்லாமல் கர்த்தரை வஞ்சித்தீர்கள்। आप दान उठाने वाले दान में आपने धोखा दिया है। அதனால தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்। इसलिए परमेश्वर पौष दुखताओं के द्वारा कहा तुम श्रापित लोग हैं। 10ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொன்னார் நீ தசமாம் கொடு நான் ஈடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்। 10वां आयत में परमेश्वर ने कहा है सारे दशांश को दे तो मैं तुम्हें ऐसा आशीर्वाद से भर दूंगा। कर्तर उन கையில் 100 ரூபாயை தந்துவிட்டு நீ 10 ரூபாயை உண்மையாய் அவருக்கு திரும்ப செலுத்துவாய் என்று அவர் எதிர்பார்க்கிறார்। परमेश्वर आपका हाथ में 100 रुपया देके वो ये चाहता है सच्चाई से तू 10 रुपया उनको देगा। அந்த 100 ரூபாயை வாங்கி அனுபவிக்கிற நீங்கள் அந்த 10 ரூபாயில் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறீர்கள்। ये 100 रुपया को लेकर आप अपने लेने वाले 10 रुपया में आप सच्चा नहीं है। அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதமா வரும்? क्या आपको आशीर्वाद आएगा? கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? परमेश्वर कैसे आपको आशीष दे? எனக்கு திட்டவட்டமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார்। परमेश्वर आज ठीक प्रकार ये वचन को देता है। ஒரு உபதேசம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் தசபாகம் கிடையாது என்று। कुछ लोग ऐसा उपदेश भी देते हैं नया नियम में दशांश नहीं है। மத்தேயு 23:23 குறித்து வைத்து விட்டு போய் வாசித்து பாருங்கள்। मत्ती के 23 का 23 आयत को आप चिन्हित करिए, आप पर जाकर पढ़िए। தசமபாகம் செலுத்துவதை விட்டு விடாதிருக்க வேண்டும் என்று இயேசு தன் வாயினாலே சொல்லி இருக்கிறார்। दशांश देना ना छोड़े ये प्रभु यीशु मसीह अपने मुंह से कहा। மத்தேயு 5:20 வாசித்து பாருங்கள்। मत्ती 5 के 20 पढ़कर देखिए। பரிசேயர் சதுசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று यीशु तामे चली இருக்கிறார்। शास्त्रियों और फरीसियों के धार्मिकता से बढ़कर तुम्हारा धार्मिकता नहीं हो तो तुम स्वर्ग राज्य में कभी प्रवेश नहीं करोगे प्रभु का। ஆகவே இந்த 2 வசனங்களும் போதும் தசமபாகம் என்பது ஒரு அடிப்படையாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்। ये 2 वचन काफी हैं नया नियम में भी परमेश्वर ने दशांश को हमारे आधार के रूप में दिया है। ஆனால் புதிய ஏற்பாட்டு முழுவதையும் வாஸ்து பார்க்கும் பொழுது தசமபாகம் என்கிறதை மட்டும் செலுத்தி ஒரு நியாயப்பிரமாண கிறிஸ்தவனாய் இருக்க கூடாது, தசமபாகத்தை விட அதிகமாய் செலுத்துகிற மனப்பூர்வ கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும்। लेकिन पुराना नियम के अनुसार दशांश को ही देने वाला नया नियम विश्वासी ना हो, उससे भी बढ़कर देने वाला विश्वासी बने। ஆகவே இந்த காரியங்களால் நம் வாழ்வில் உள்ள ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டாம்। इन बातों के द्वारा हमारे जीवन में आने वाले आशीर्वाद को नहीं खोना। अतने देव पिள்ளைகளும் துடிச்சலோடு ஒரு தீர்மானம் எடுங்கள்। आज परमेश्वर के लोग ये हिम्मत से एक निर्णय ले। எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என் கடன் என்ன ஆனாலும் சரி, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவேன்। मुझे कुछ भी हो जाए, कितना भी उद्धार हो तो परमेश्वर का है, मैं परमेश्वर को दूंगा। அதுக்கு பிறகுள்ள 90% வச்சு கர்த்தர் என்னை நடத்துவார்। उसके बाद रह गए 90% से परमेश्वर मुझे चलाएगा। தீர்மானம் எடுத்து செய்து பாருங்கள், பல சாபங்கள் ஆசீர்வாதங்களாக மாறும்। आज निर्णय लेके आप कर देखिए, बहुत से श्राप आशीष में बदल देगा। ஊழியர்களே லேவியின் சரித்திரத்தை நம்முடைய மனதில் பதித்துக் கொள்வோம்। सेवक लोग लेवी के इतिहास को अपने मन में रखें। நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன், हमारे श्राप को आशीष में बदला हुआ देव परमेश्वर। ஊழியத்தில் அசதியாய் இருந்தால், यदि सेवकाई में हम ढीले रहेंगे, ஆண்டவருக்குள் இருக்கிற பிரதிஷ்டைகளை உடைத்தால், परमेश्वर से किए हुए संस्कार को तोड़ देंगे, பழையபடி ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற்றி விடுவார்। दोबारा परमेश्वर आशीष को श्राप में बदल देगा। और ஊழியக்காரனே சாபமாய் இருந்தால், यदि एक सेवक की श्राप के रूप में रहे, சபையின் நிலைமை என்ன, वो कलीसिया का स्थिति क्या है, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியின் நிலைமை என்ன, परमेश्वर का राज्य का सेवा क्या होगा। ஆகவே ஊழியர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்க வேண்டும்। इसलिए हमेशा सेवक लोग आशीष के पात्र बनना चाहिए। நம்முடைய ஊழியமும் நம்முடைய கர்த்தருக்கான கிரியைகளும் எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்துக்கேற்றதாய் இருக்க வேண்டும்। हमारे जीवन और सेवा परमेश्वर के इच्छा के अनुसार हमेशा होना चाहिए। हालेलुया हालेलुया। நான் நேரம் போனதால நிறுத்தி விடுகிறேன்। समय वो चुका, इसलिए मैं समाप्त करता हूं। யோசுவா எரிகோவின் மேல் கூறின சாபம் நிலைத்திருந்தது। யோசுவா எரிகோ पर कहा हुआ श्राप ठहरा रहा। பல தலைமுறைகள் தாண்டி ஈயேல் என்பவனுடைய தலையிலே இறங்கினது। बहुत पीढ़ी के बाद फिर ईएल उनके ऊपर उतरा। கிதியோனுடைய கடைசி மகனாகிய யோதாம் போட்ட சாபம் அந்த அபிமலேக்கனுடைய தலையில் இறங்கினது। கிதியோன் के छोटा बेटा एल ने जो श्राप दिया वो अबिमेलेक के उनके परिवार के ऊपर आया। எலிசா தீர்க்கதரிசி போட்ட சாபம் அந்த பிள்ளைகள் 42 பிள்ளைகளை ரெண்டு கரடிகள் வந்து பீறி போடுவதற்கு எதுவாக இருந்தது। எலிசா दिए गए श्राप वो 42 बच्चों को பாலு ஆக்கர் फाड़ डालने के कारण बना। ஏன்னா அந்த பிள்ளைகள் ஊழியக்காரனை பரியாசம் பண்ணார்கள்। क्योंकि वो सेवक को ठट्ठा किया। அவருக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சு। उनके लिए अचानक गुस्सा आ गया। அவர் சபித்தார், वो श्राप दिया। அடுத்த நிமிஷம் ரெண்டு கரடிகள் வந்து 42 பேரை கொன்று போட்டது। दूसरे मिनट दो बालू आकर उन बजाल बच्चों को मार डाल दिया। அப்போ சாபங்கள் எங்கெல்லாம் வருகிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள்। जो श्राप कैसे कहां से आता आपने ध्यान दिया। உங்க வாழ்க்கையில எந்தெந்த ரூபத்தில் சாபம் வந்து நிக்கிறது என்பதை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்। जो आपका जीवन में किस किस रूप से श्राप आकर खड़ा आपने ध्यान दिया होंगे। இன்னும் கண்டுபிடிக்கலன்னா வீட்ல போய் ஜெபம் பண்ணுங்க। अभी भी आपने ध्यान नहीं दिया तो घर पे जाके प्रार्थना करेंगे। தொடர்ந்து பைபிள் வாசிக்கும் பொழுது ஊழியக்காரர் செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தர் அதை சுட்டிக்காட்டி தருவார்। लगातार பைபிள் पढ़ेंगे, सेवक के वचन सुनेंगे, परमेश्वर आपको ध्यान दिलाएगा। ஏதாவது ஒரு நிலையிலே சுட்டிக்காட்டி தருவார்। किसी ना किसी प्रकार आपको ध्यान दिलाएगा। கண்டிப்பாக நல்ல தீர்மானம் எடுத்து அந்த சாபத்தை நீங்கள் உடைக்க வேண்டும்। निश्चय आप लोग अच्छा निर्णय लेकर उस श्राप को तोड़ देना। கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதும் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்பதும் தான் இந்த சாபத்தை உடைக்கிற ஆயுதம்। परमेश्वर से क्षमा मांगना, जिसके लिए हमने नुकसान पहुंचाया उनसे भी क्षमा मांगना ही हमारे बंधन को तोड़ने का औजार है। இயேசு சிலுவையில் நமக்காக வேண்டி சாபமானார்। प्रभु यीशु मसीह हमारे लिए श्रापित हुआ। இந்த அத்தனை சாபத்தையும் அவர் சுமந்தார்। ये सारे श्रापों को उसने उठा लिया। सुमंद तीर्था वो उठा लिया और समाप्त कर दिया। साबत को मुड़ीव कटीना वो श्राप के लिए अंत कर दिया। அதனால இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளை சாபம் தொந்தரவு செய்ய முடியாது। इसलिए यीशु मसीह के पीछे होने वाले लोगों को श्राप कुछ नहीं कर सकता। எப்பொழுதும் முடியாது। कभी नहीं अंदर विश्वासम अंदर अरिक्के में रखूं बोधे वो विश्वास और अंगीकार रहे तो अंदर कर्तर डटल मन्निप पर्वतम संबंध पट्टा मनीधन डटल मन्निप केट पदम रखूं बोधे जो परमेश्वर से क्षमा मांगना जिस व्यक्ति से मांगना उनसे जब मांगेंगे तो इधर साबम क्रिये से ये मुड़िया ये श्राप काम नहीं कर सकता नम एलाम अवर आड़ित हम सबको मैं बुलाया வெளிப்படுத்தல் 22:3 இல் சொன்னது போல இனி ஒரு சாபமும் இராது பிரகாசித் வாக்கிய 22 का दिन में कहा गया अभी कोई श्राप नहीं होगा தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும் परमेश्वर एवं मेमना का सिंहासन वहां पर रहेगा அந்த மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய எருசலேமிலே நம்மை கொண்டு சேர்க்க போகிறார் इस आशीर्वाद के महिमा के नया यरूशलेम में परमेश्वर में ले जाएगा இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் சாபங்களை ஜெயிப்போம் आज यीशु के लहू से श्राप पर जय पाएंगे சீக்கிரம் இயேசுவின் வருகையினால் சாபமற்ற பட்டணத்துக்கு போகப் போகிறோம் जो जल्दी हम ऐसे स्थान में पहुंचे जहां श्राप नहीं है हालेलुया हालेलुया और आलोचने मट्टू सोल्ली जबतल नडत्त पोगरें एक सलाह कहकर मैं प्रार्थना में अगुवाई करूंगा मत्ती 5:44 ले येसु சொன்னார் मत्ती 5:44 में प्रभु यीशु मसीह ने कहा उंगलाई सबिकरवर्गलाई आशीर्वदींगल जो तुम्हें श्राप देते हैं उन्हें आशीष दे रोमर 12:14 रोमियो 12:14 उंगलाई तुनबपड़त्तुगिरवर्गलाई आशीर्वदींगल तुम्हें सताने वालों के लिए आशीर्वाद दे आशीर्वदिक्क वेंडियदु अंडी सबियादिरुंगल आशीर्वाद देना है श्राप मत दे नाम सबिच्चिरकूडादु हम श्राप ना दे अवन शापम पट्टालुम नम आशीर्वादम तान कूरणुम वो हमें श्राप दे तो भी हम आशीष दे नम प्रधान अपोस्तलर पेदुरु इरुक्किरारे हमारा प्रधान चेला पत्रस है तो येसुवे सबित्तवराक वो यीशु की ही श्राप दिया है वचनते नंबवे मुड़िया वो वचन को मैं भरोसा नहीं कर सकता मरुदलितार सरी उसको इनकार कर दिया तो कोई बात नहीं आना पारेंगे अवर उनके सबिक्कवुम सत्यम पन्नवुम तोडंगिनार लेकिन वो श्राप देने और वो शपथ खाने लगा आना अंध मनुष्यनुक्कु येसु मन्निप्पु कोडुत्तार लेकिन उस व्यक्ति को भी प्रभु यीशु ने क्षमा किया सिलर अरियामेन कालत्तिल देवनै सबित्तिरुप्पीர்கள் वाइल वंदबड़ी पेसिरुप्पीர்கள் कुछ लोग अनजाने से पहले परमेश्वर के श्राप दिए होंगे कहा होंगे एंद शापत्तुक्कुम परिहारम येसुविन सिलुवै किसी भी श्राप का जो हमारा पर यीशु मसीह है नाम नोकी पार्पोम इसलिए हम अपने आप को दीन करेंगे परमेश्वर का और देखेंगे कंगले मूडी जपिकलामा हम अपने आंखों को बंद करके और 5 நிமிடங்கள் ஜெபத்துல செலவு பண்ணலாம் 5 मिनट हम लोग प्रार्थना में करें நீங்கள் சிந்தித்து ஜெபித்து நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் आप सोचिए और प्रार्थना करिए आजाद पाइए எல்லார் ஜெபிக்க ஆரம்பிப்போம் सभी लोग प्रार्थना करिए கண்களை மூடுங்கள் सभी लोग अपने आंखें कृपया बंद करें உலகத்துல உடனே செய்யக்கூடிய வேலை கண்ணை மூடுற வேலை தான் संसार में तुरंत करने वाला काम आंखें बंद कर ஆனா அதுக்கு தான் இவ்வளவு நேரம் எடுப்பீர்கள் लेकिन उसके लिए हम ज्यादा समय लेते हैं உடனே கண்களை மூடுங்கள் तुरंत आंखों को बंद कर எல்லார் உத்தமமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள் सच्चाई से सभी लोग परमेश्वर को देखें உங்க வாழ்க்கையில சாபம் மாறணும் क्या आपके जीवन में श्राप दूर होना है சரியான ஒரு உணர்வோட கத்தரை நோக்கி பாருங்க अच्छे विचार से परमेश्वर को देखें வருஷக்கணக்கா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம் सालों साल हमारे परिवार में ये श्राप ये समस्या आता रहता है शरीरத்துல என் தொழில்ல பொருளாதாரத்துல இந்த சாபத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் हमारे शरीर में हमारे काम में ये श्राप को मैं अपने अनुभव में देखता उणर्ந்து ஜெபம் பண்ணுங்க लगातार प्रार्थना करें இன்றைக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலைக்காய் இயேசுவிடத்தில் கண்ணீர் விடுங்க ये श्राप से छुटकारा के लिए प्रभु के सम्मुख में आंसू बगाएं அந்த கண்ணீர் அந்த சாப சங்கிலிகளை உடைக்கிறதாக இருக்கும் आंसू उस श्राप के जंजीरों को तोड़ दे आंडवर नोकी पारेंगे परमेश्वर को देखे इन குறைகளை மன்னியும் ஆண்டவர் मेरे கம்மியோ को क्षमा कर प्रभु நான் இந்த மனுஷனுக்கு அந்த வருஷத்துல ஒரு தீமை செஞ்சிருக்கேன் मैं इस व्यक्ति को उस साल में कोई गलत किया நான் நிச்சயமா மன்னிப்பு கேட்பேன் मैं निश्चय क्षमा मांगूंगा நான் அந்த காரியத்தை திரும்ப கொடுக்க போகிறேன் मैं उस बात को भी वापस लौटाऊंगा என் வீட்ல அந்த பொருள் சரியில்லைன்னு எனக்கு கொஞ்ச காலமாவே உணர்வு வந்துகிட்டு இருக்கு ये चीज मेरे घर के अंदर सही नहीं है ये मेरे कुछ समय से मेरे मन में है இன்றைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன் आज ही उसको अंध कर दूंगा। ये शरीर तले अंदरंगतले अंदर कायरक कटीर कर दे अंदर तायत कटीर कर दे तवर अधे इंद्र के मुरीतु बोड़वे। मेरे शरीर के शरीर में वो रस्सी दागा या दावीज बांधा है उसको निकाल दूंगा। नल्ला तीर्मान तोड़ जबी के आरंभ इंगे। अच्छे निर्णय के साथ प्रार्थना करें। हालेलुया। 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 எல்லார ஜெபிக்கணும் எல்லாருடைய உதடுகள் திறந்து கர்த்தரோடு பேசு சபி லோக் பிரார்த்தனா கர சபகே ஹோல் சாபக்கட்டுகளை உடைக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் பிரசன்னராய் இருக்கிறார் श्राप के बंधनों को तोड़ने के लिए परमेश्वर की आत्मा इस सम्मुख में मौजूद है। हालेलुया। 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 रिबाला कौशातुरा बौशिताला बौकांतुनारियाला बौशाला बौरियांदला Jesus hallelujah இயேசுவே உங்க கிரியை காத்தான் எதிர்பார்த்து நிக்கிறோம் அப்பா இயேசு உங்க கிரியை பொழுது வெளிப்படணுமே சாப கட்டுகளை ஒட்டைத்து இந்த வேளையில் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இந்த இடத்தை விட்டு எழும்பி போக செய்ய வேண்டும் hallelujah 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 பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே மன்னாதி மன்னன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே ஆஹா மன்னாதி மன்னன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்னையன் ஆனந்தம் என்னையன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே ஆமென் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே பாவங்கள் சாபங்கள் துரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே அப்பா இந்த பாட்டு நாங்க பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு வல்லமையான கிரியை எங்கள் வாழ்க்கையின் எல்லைகளில் எல்லாம் உண்டாகட்டும் என்று கெஞ்சுகிறோம் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த சாபத்திலிருந்து முழு விடுதலை பெறும்படியாக அவர்களுக்குள் தாழ்மை வருவதாக தயக்கங்கள் மாறுவதாக மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு உறுதியான தீர்மானம் வருவதாக திரும்ப கொடுக்க வேண்டியதை திரும்ப கொடுக்க ஒரு தீர்மானம் வருவதாக பாதிப்புகளை அகற்றி கொடுக்க ஒரு தீர்மானம் வருவதாக எனக்கு பரலோகம் வேண்டும் எனக்கு தேவ ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு இந்த சாபம் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது இயேசுவே நான் அனுபவித்ததெல்லாம் போதுமையா இன்றைக்கு என்னை விடுவியும் ஆண்டவரே என்னை இந்த சாப கட்டிலிருந்து விடுவியும் ஆண்டவரே என்னில் மேல் மேல் இருக்கிறதான ஓ எல்லாவித சாபங்களும் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் ஆமென் உடைக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் ரத்தம் சாபத்தை உடைக்கிறது இயேசுவின் கல்வாரி பலி சாபங்களை உடைக்கிறது ஓலா பாலா ஷலபா கமௌரியா ஆமென் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் இந்த பகல் வேளையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எந்த மூலையிலே சாபம் இருந்தாலும் அந்த சாபம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகட்டும் ஒரு பல வசனம் மௌரி அந்தல ரபா ஷலபா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க வல்லமையான ஆவியானவர் சகல கட்டுகளை உடைக்கும்படியாய் அசைவாடுவாராக ஓ உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவாராக உங்கள் சரீரத்தின் மேல் அசைவாடுவாராக ஆவியானவருடைய பலமான கிரியை உங்கள் வாழ்வில் வருவதாக உலபா ரபா லபா கபரா துரா ஷல மௌரி அந்தல ஆமென் ஹalleluya நல்ல வாய் விட்டு ஜெபிங்க சத்தமா ஜெபம் பண்ணுங்க இயேசுவே என்று கூப்பிடுங்கள் என் சாப கட்டை உடையும் அப்பா என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களாக ஓல ரபா லபஷால பௌதரியா ஊழியக்காரர்கள் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க ஆமென் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சின்ன என்னதோ பெருசோ என்ன சாபம் இருக்குறதோ இன்னைக்கு அது உடைக்கப்படணும் உடைக்கப்படணும் இந்த ஜெபத்திலே அது உடைக்கப்படணும் ஓ glory 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆமே சிலுவையில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை சிலுவையில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானோட வல்லமை எங்கள் சாபங்களை உடைக்கட்டும் எங்கள் சாபங்களை உடைக்கட்டும் குடும்பங்கள்ல இருக்கிற சாபங்கள் உடைக்கப்படட்டும் எங்கள் பிள்ளைகளை தொந்தரவுபடுத்துகிற சாபம் ஆமே இயேசுவின் நாமத்தினாலே இந்த கன்வென்ஷன் ஞாயிறு ஆராதனையோடு முடிவு கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தைக்கு சாட்சிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுமையா கண்ணீரோடு பாரத்தோடு மிகுந்த துக்கத்தோடு சிலர் இருக்கிறார்கள் கர்த்தாவே வருஷ கணக்காய் இந்த சாபம் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது இயேசுவே உடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறேன் பெருமூச்சுகளை அறிந்திருக்கிறேன் அவர்கள் அந்தரங்கத்திலே விடுகிற கண்ணீர்களை காண்கிறேன் இந்த பகல் வேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாபங்கள் எல்லாம் ஓடட்டும் இந்த சாப கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் கர்த்தருடைய சிலுவையில வெளிப்பட்ட அந்த ஆசீர்வதிக்கும் வல்லமை சாபத்தை உடைக்கும் வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளையுடைய சரீரங்களில் இறங்கட்டும் குடும்பங்களில் இறங்கட்டும் அப்பா தொழில் வேலைகளில் இறங்கட்டும் அவருடைய பொருளாதாரத்தின் மேல் இறங்கட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் இப்பொழுது அவருடைய வாழ்வின் மேல் நீட்டப்படுவதாக இப்பொழுது அவருடைய வாழ்வின் மேல் நீட்டப்படுவதாக இயேசுவின் நாமம் ஆசீர்வதிக்கிற நாமம் இயேசுவின் சிலுவை ஆசீர்வதிக்கிற சிலுவை இயேசுவின் வசனங்கள் ஆசீர்வதிக்கிற வசனங்கள் ஓ பிரைஸ் தி லார்ட் இயேசுவின் ஆவியானவர் ஆசீர்வதிக்கிற ஆவியானவர் உலபர புகபர சதுர துரபல புகபர வசந்தர துரபல பௌரியால வசலபா யாருடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாம தணறாங்களோ இந்த வேளை உதவி செய்யுங்க ஏற்ற வேளை சகாயம் செய்கின்ற கிருபாசனபதியே உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நல்ல தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க உரபலபு கபரப ஷலபரப தர சந்தல திரபலபு கபௌரியா கட்டுகள் உடைகிற நேரம் சாபங்கள் நீங்குகிற நேரம் ஆமீன் கர்த்தருடைய மன்னிப்பு வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்குகிற நேரம் எல்லாரும் விழிப்போடு எல்லாரும் ஒரே மனதோடு எல்லாரும் இந்த ஒத்த ஆவியோடு நின்று போராடுங்க அல்லேலூயா சபைகள் ஏன் வளரவில்லை சபைகள்ல சாபக்கேடுகள் இருக்கிறதோ ஊழியங்களை தடுக்கிற சாபக்கேடுகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கப்படணும் அவைகள் உடைக்கப்படணும் அந்த சாபக்கட்டுகள் எல்லாம் மாறி விடுதலையும் வளர்ச்சியும் உண்டாகணும் பிரயோஜனமும் கனிகளும் உண்டாகணும் ஆமென் ஷபல பௌகபர ஷபல துர கபல வரவஷல ஊழியங்கள் பிரகாசிக்கட்டும் ஊழியங்கள் வளரட்டும் லேவி பிரதிஷ்டை உடைத்து போட்ட லேவி ஆமென் கர்த்தருடைய காரியத்தில் உண்மை இல்லாத லேவி ஆமென் மனம் திரும்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வாத பத்திரமாய் கரத்தில் எடுப்பார் உலபா ரபோ ஷலபோ தரிஹா பயப்படாதே பயப்படாதே எதிர்காலத்தை யோசித்து பயந்து உன் பிரதிஷ்டையை உடைத்தாய் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தி நிற்கிறாய் ஆமென் மறுபடியும் தைரியத்தோடு ஆமென் கர்த்தருடைய பட்சத்தில் வா கர்த்தருடைய பட்சத்தில் நில்லு மாம்சத்தை நினைச்சு உன் சகோதரனையும் உன் அப்பாவையும் உன் அம்மாவையும் உன் பிள்ளைகளையும் நினைச்சு ஊழியத்தை நாசம் பண்ணாது உன் பிரதிஷ்டையில உறுதியா இரு கர்த்தர் உன்னை ஆசீர்வாத பாத்திரமாக வைப்பார் ஓ glory to God ரிகால பௌஷல பார் அபா துரிபி கபாலா ஓ சிவல துரா சந்துரா திரா ரியால பௌஷல பா லேவியின் பிரதிஷ்டை லேவியின் பிரதிஷ்டை லேவியின் பிரதிஷ்டை இந்த ஊழியத்திலே உயர்த்தப்படுவதாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரோ ஊழியக்காரலா எங்களுக்கு கிருபை தாரோ எங்கள் பலவீனங்கள் எங்களுடைய வீக்னஸ் எங்களுடைய சிந்தனையின் பலவீனங்கள் தீர்மானத்திலே தடுமாற்றங்கள் மாறுவதாக ராஜா நல்லா மனம் விட்டு ஜோம் பண்ணுங்க வெக்கப்படாதீங்க வெக்கப்படாதீங்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது இதுக்காக அல்ல ஆசீர்வாத பாத்திரங்களாய் தெரிந்து கொண்டார் இன்றைக்கு ஒரு பெரிய கிரியை செய்கிறார் பயத்தினால் அவிசுவாசத்தினால் அநேகர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை சாபமாக்கி கொள்ளுகிறார்கள் ஆமே அந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் தயவு செய்து கேளுங்கள் ஆமென் இயேசுவே எனக்கு இறங்கோ அந்த விசுவாசத்தை மறுபடி தாரோ அந்த பிரதிஷ்டையில எழும்ப எனக்கு உதவி செய்யோ உலபர துர லப கப ரப லப ஷலப உரபல பரப துரப லப ரப லப ரப கப லப ரப லப ரப ஷலப உரியாலப ஷலப ரப ஆபீர் குளியங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் ஆசீர்வாத வாய்க்கால்களாய் glory 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 hallelujah hallelujah ஆபீர் தேவ ஊழியரே உன் புல்பிட்ல நின்னு கண்டபடி பேசுகிறாயா ஆபீர் சாபங்களை வருத்தாத புல்பிட்ல சாபத்தை வருத்தாத புல்பிட்டுக்கு சாபத்தை வருத்தாத அங்க கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் உரபல ஷபர பௌதர லப லப கபர பப லப தேவ பயம் தேவ பக்தி ஆமென் ஊழியத்தில் இறங்கட்டும் ஊழியக்காரலா எங்கள் மேல் தேவ பயமும் தேவ பக்தியும் இறங்கட்டும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஆமென் தேவ கிருபை இறங்கட்டும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும் எல்லா கட்டுகள் உடையட்டும் இன்றிலிருந்து ஒரு கட்டறுத்தல் இன்றிலிருந்து ஒரு விடுதலை ஆமென் 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 கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும் அது சீத்திம் பள்ளத்தாக்கை நிரப்பும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹalleluya விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் எல்லா சாப கட்டுகள் உடையும் ஆமென் என் மூலம் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆமென் ஸ்தோத்திரம் யோசேப்பை போல தானியேலை போல என் மூலம் என் வேலை ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும் ஹalleluya 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 ஓ பிரைஸ் தி லார்ட் யாக்கோபை போல ஆமென் யாக்கோபு நிமித்தம் லாபானுடைய மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது ஹalleluya ஹalleluya எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் இழந்து போனதை முற்றிலும் திருப்பி கொள்ளுவாய் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உமது வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொண்டே இருக்கிறோம் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு கட்ட அறுக்கப்படட்டும் இன்றைக்கு விடுதலை வரட்டும் இன்றைக்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஹalleluya ஹalleluya Hallelujah, hallelujah. Ula rabba, kabala, shalabau, yalaba, shalabau, dara. Hallelujah, 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 hallelujah. Yesuvi namathil. Ella tadagal marvadaga. Vidudalai undagattu. Asirvadathin vasal tharagattu. Idangollamal pogamattu. Unnai asirvadipenu sonna. இடங்கொள்ளாமல் போகமட்டோ ஆசீர்வதிக்கிறவரே ஆசீர்வதியோ எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்யோ எங்கள் ஆசீர்வாதத்தை சுயநலமா அந்த மதிகேடனை போல கோட்டை கட்டி வைக்க மாட்டோம் நாங்கள் பிறருக்கு கொடுப்போம் அவர் ஏழைகளுக்கு கொடுப்போம் நல்ல சேரிட்டி பண்ணுவோம் இயேசுவே ஆசீர்வாத பாத்திரங்களா எல்லாரையும் கட்டி எழுப்படுது உராலபா ரபா லபா கபா ரபா சந்தலா ரியாலபா ஷலபா கபௌரியா ஹalleluya 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 thank you lord ஹalleluya கர்த்தருடைய ஊழிய அழைப்பு உங்க மேல இருக்குது என்றால் நீ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாதபடி உன் சொந்த உள்ளத்துக்குள்ள வச்சு அதை குழப்பிக் கொண்டு இராதபடி இந்த நேரத்தில் தானே கர்த்தரோடு பேசு ஆண்டவரே நீங்க அழைத்திருக்கிறீங்க இதோ வருகிறேன் நீங்க நடத்துங்க அது போதும் அந்த அர்ப்பணிப்புக்குள் வாருங்கள் ஒப்பு கொடுங்க பிரைஸ் தி லார்ட் இந்த கூட்டம் முடிந்து நான் அந்த பின்பக்கம் அந்த வாசல் பக்கம் நான் உட்கார்ந்திருப்பேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னா வந்து பேசுங்கள் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் எந்த இடத்துல தவறு என்று கண்டுபிடித்தவர்கள் இனி காலதாமதம் செய்யவே கூடாது எவ்வளோ சீக்கிரம் அதை சரிப்படுத்தணும் இந்த சாபம் என்கிற பயங்கரமான அந்த கரையான் புற்று அழிந்து போகணும் விடுதலை ஆசீர்வாதம் ஹல்லேலூயா ஒரு அடி பாடி செபித்து முடிக்க போகிறோம் ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே பேசிட அருள் வாக்கை எந்த நாவில் தாரிரே பேசிட அருள் வாக்கை எந்த நாவில் தாருமே ஆசீர்வாத ஊற்றாய் என்னை என்னை மாற்றும் இயேசுவே பேசிட அருள் வாக்கு என் நாவில் தாருமே என் நாவில் தாருமே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம் என் சாபத்தை உடைத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்னை உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம் நான் நல்ல தீர்மானம் எடுக்க நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய அழைப்புக்கு அர்ப்பணிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் நான் அநேகருடைய சாபங்களை மாற்றுகிற ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் என்னை கட்டி எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் என் ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதம் என் போதனை அநேகருக்கு ஆசீர்வாதம் என் தான தர்மங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் என் காணிக்கைகள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதம் என்னுடைய கையின் கிரியைகள் என்னுடைய சரீர உழைப்பு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதம் உலபா கபா ரபா லபா கபா ஸ்தோத்திரம் 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 ஆமென் அல்லேலூயா 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 அன்புள்ள பரலோக பிதாவே நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இன்று பகல் வேளை உங்க பரிசுத்த சமூகத்தில் கூடி வந்து சாப விமோசனம் அடைந்தோம் என்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்களும் இது சிறிய காரியம்தானே என்று சில விஷயத்தை தள்ளிவிட்டோம் ஆனால் அதுதான் பெரிய ஊற்றுக்கண்ணை அடைத்து கொண்டிருக்கிற சின்ன கல்லா இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த கல்லை எடுத்து போட நீ சித்தமானதற்காக ஸ்தோத்திரம் ஆகவே எங்களுக்குள்ளிருந்து ஆசீர்வாத ஊற்று புறப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் எங்களுக்கு ஊற்றப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க வேண்டும் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறணும் சாபத்தீடானது சாபத்துக்கு ஏற்ற கிரியைகள் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி காத்தருளோம் ஆசீர்வாத வாய்க்காலாக எப்பொழுதும் இருக்க கிருபை தாரும் சபைகளை ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் சபைகளிலிருந்து புறப்பட்டு தேசத்துக்கு கடந்து செல்லட்டும் அப்பா இந்த சபையை ஆசீர்வதியும் எங்கள் ஸ்தாபனம் முழுவதையும் ஆசீர்வதியும் குமரி மாவட்ட ஊழியங்களை ஆசீர்வதியும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை விளங்க செபிக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு வந்தவர்கள் இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய தனி வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவருடைய கையின் கிரியைகளிலும் ஊழிய பாதையிலும் இன்றைக்கு சாபக்கட்டுகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு ஆசீர்வாத வாழ்வு வருகிறதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிரியை செய்வீராக எங்கள் பாவ நிவாரண பலியே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் குற்ற நிவாரண பலியே உமக்கு சோத்திரம் எங்கள் சர்வாங்க தகன பலியே உமக்கு சோத்திரம் எங்கள் சமாதான பலியே உமக்கு சோத்திரம் எங்கள் போஜன பலியே எங்கள் வானபலியே உமக்கு சோத்திரம் ஐயா எல்லா பலியும் சேர்த்து நீங்க எங்களுக்கு பலியா நீங்களே சோத்திரம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை முழுமையும் சுதந்திரிக்க வழி நடத்தும் இந்த கன்வென்ஷனை அழகாய் நடத்தி தந்தீங்க காலநிலை அனுகூலப்படுத்தினீங்க சூழ்நிலைகள் யாவும் அனுகூலப்படுத்தினீங்க ஸ்தோத்திரம் இப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிற அன்பின் விருந்தை ஆசீர்வதியும் அந்யோன்ய பக்தி விருத்தியும் ஆரோக்கியமும் உண்டாகத்தக்கதாக எல்லா குடும்பங்களிலும் ஆகாரத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி அனுகிரகம் செய்யும் திரும்ப செல்லுகிற பயணங்களில் கூட இருந்து சுகமாய் சேமமாய் வீடுகளுக்கு போய் சேர கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அநேகருக்கு முன்பு ஆசீர்வாதங்களாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த ஸ்தாபன ஊழியங்களோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக ஆமென் துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் यीशु राजा उठे। हालेलुया हालेलुया हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்।